وبعث الحنين وبعث البدر وبعث الأحد أن بعت عذيبهم والحتف كيف جرى هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأحوال مقتحم مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فرب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر، ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேர் அருளும். அருள் நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் நல்லாசையும் நமது ஆத்மீக குருநாதர்களின் ஆசிர்வாதமும் நம் அத்துணை பேர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, சகோதரர்களே, இந்த உரையை செவிதாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய மாதத்தில் நாம் 16வது நோன்பை நோற்று 17வது இரவை அடைவதற்கு நாங்கள் நெருங்கியிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில், உலகத்திலே வாழ்கின்ற எத்தனை கோடாகோடி முஸ்லீம்களின் உலகத்தில் வாழ்ந்தாலும், எத்தனை கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பள்ளி வாயல்கள், மதரசாக்கள், உலமாக்கள், உஸ்தாதுமார்கள் உருவானாலும், இஸ்லாமிய வரலாற்றிலே ஒரு கட்டம் இருந்தது. அந்த நிலைமையிலே ஒரு சிறிதொரு கூட்டமாக நாம் இந்த முஸ்லீம்கள் உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அந்த முஸ்லீம்கள் அல்லாஹ்வினால் ஒரு இரவு பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த பாதுகாக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இவ்வளவு முஸ்லீம்களும் உலகத்தில் நின்று வாழ்வதற்கு காரணம். அந்த சிறிதொரு கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி தான் இன்று முழு உலகத்திலும் முஸ்லீம்கள் வாழ்வதற்கும், முழு உலகத்திலும் முஸ்லீம்களுடைய எங்களுக்குரிய பள்ளி வாயல்கள் உருவாகுவதற்கும், உலமாக்கள் உஸ்தாதுமார்கள் உருவாகுவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நாள் அந்த வெற்றியை பற்றி தெரிந்து கொள்வது எங்களுடைய கட்டாய கடமை. அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்தார்கள். வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்ர் போரிலே கலந்து கொண்டார்களே சஹாபி தோழர்களும் கூட, நீங்க அவங்கள பத்தி என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்கள்னு கேட்டாங்க. புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே மனிதர்களில் ஆகவும் சிறந்த மனிதர்கள் அவர்கள் தான் நான் எனது கல்வியில் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் என்றார். அப்ப நபிமார்கள் ரசூல்மார்களை தவிர இந்த உலகத்தில் ஆக சிறந்த மனிதர்கள் அன்று பத்ர் போரிலே கலந்து கொண்டவர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், நாயகமே, யா ரசூலல்லாஹ், அதே போன்றுதான் அல்லாஹ் எண்ணில் அடங்காத மலக்குமார்களில் பத்ர் போரிலே கலந்து கொண்டார்களே அந்த மலக்குமார்கள், அவர்களை சிறந்த மலக்குமார்களாக அல்லாஹ் தெரிவி செஞ்சான்.
மனிதர்களிலே சிறந்த மனிதர்கள் பத்ரிலே கலந்து கொண்ட மனிதர் சஹாபாக்கள். அதே போன்று இந்த உலகத்தில் மலக்குமார்கள் என்றாலே சிறந்தவர்கள் தான். ஆனால் அந்த மலக்குமார்களிலும் ஆக சிறந்தவர்களாக அல்லாஹ் பத்ர் போரிலே கலந்து கொண்ட அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் பத்ர் போருக்கு யார் எந்தெந்த மலக்குமார்கள் சமூகம் அளித்தார்களோ அவர்கள் தான் ஆகவும் சிறந்த மலக்குமார்கள். இந்த பத்ர் போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஆக சிறந்தவர்கள் என்று கூறப்படும் பொழுது அல்லாஹு தஆலா நாயன் அவர்களுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுத்தான். அதுல ஒன்று, நன்மை தீமை எழுதக்கூடிய மலக்குமார்களிலே தீமை எழுதும் மலக்குமார்களுக்கு பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய தீமை எழுகுவது முடியாது. அவர்களுக்கு இந்த உலகத்தில் பாவம் என்பதே கிடையாது. அவர்களுக்கு பாவம் எழுதப்பட முடிய பாவம் எழுதப்பட மாட்டாது. அப்படின்னு அவங்க பாவம் செஞ்சார்கள் என்பதல்ல, ஆனால் அவர்களுடைய பாவங்களை பதிவு செய்வது கூட அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தடை செஞ்சான். அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்களை அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான். அதே போலதான் அருமையான பெருமக்களே, இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முதலாக நடந்த யுத்தம் பத்ர் யுத்தம், சரியா? அதுக்கு பின்னாடி எத்தனையோ யுத்தங்கள் நடந்து அதுல கலந்து கொண்ட நிறைய சஹாபாக்கள், உஹது, ஹந்தக்கு, ஹைபர் இப்படி நிறைய யுத்தங்கள் கலந்து கொண்ட சஹாபாக்கள். ஆனாலும் இந்த பத்ரில் கலந்து கொள்ற பாக்கியம் பெற்றவங்க இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவர்களும் ஹயாத்தோடு உள்ள சஹாபாக்களும் ஹயாத்துள்ள வரையில அவங்களுக்காக வச்ச இடம் கொடுத்த கண்ணியம் வேற யாருக்கும் இந்த உலகத்தில் கொடுக்கல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருப்பாங்க, இருக்கிற நேரத்தில் பத்ர் போரில் கலந்து கொண்ட சில சஹாபாக்கள் இப்போ தானே, அவங்க சில நேரம் யங்காக இருக்கும், இதில் தாடி பழுத்த வயசாளியான சஹாபாக்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த யங்கோ வயஸ் ஏஜ் பார்க்கறல்ல, பத்ரில் கலந்து கொண்ட ஒரு பத்ர் சஹாபியா பின்னால் உட்கார விட மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் கூட்டிக்கிட்டு முன்னுக்கு உட்கார வைங்க கொண்டுவாங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க எனக்கு பக்கத்தில் உட்கார வைங்க கொண்டுவாங்க. அடுத்த சஹாபாக்களுக்கும் நாயகம் சல்லல்லாஹு அப்படி கூப்பிட செல்ல ஒரு கௌரவம் தானே, ஒரு பாக்கியம் தானே, எங்களையும் கூப்பிட மாட்டாங்களா? ஏன் யார சொல்ல அவங்களை மட்டும் அப்படி கூப்பிட்டு, நாங்கள் எத்தனை யுத்தத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் குர்ஆன் வசனம் இறக்கப்படுகிறது. உங்களுக்கு மஜ்லிஸுகளிலே இடம் கொடுத்து அவர்களை முன்னால் உட்கார வைப்பதற்காக கூறப்பட்டால் நீங்கள் இடம் கொடுத்து விடுங்க. வைதாக்கில்லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ் ஃபஃப்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும். நீங்கள் இடம் கொடுத்துடுங்க, அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில் இடத்தை தந்துடுவான். அவங்களோட விஷயத்தில் நீங்கள் ஒன்று தரும் ஒன்றும் பேச வைத்துடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஷ்ட பிரகாரம் தனக்கு தேவையான முகம் பார்த்து அவங்க கௌரவப்படுத்தல, அல்லாஹ்வுடைய கட்டளையை தான் அவங்க செஞ்சாங்க. அவங்க யாருடைய கல்பு நோவிக்கிறதுக்கும் நடந்தவங்கள் அல்ல. அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் வாழ்க்கையில பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் அவங்க எங்கு இருக்கிறார்களோ அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஒரு மஜ்லிஸில் இருந்தால் அவங்க தான் முன்னுக்கு வந்து உட்கார வேண்டும். அந்த அளவுக்கு அவர்களுக்கான கண்ணியங்கள் வரலாற்றிலே கொடுக்கப்பட்டதை நான் கண்டிருக்கிறோம். அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், அவங்க ஆட்சி காலத்தில் கூஃபாவில் ஒரு ஜனாதா தொழுவிக்கிறாங்க. ஜனாதா தொழுவிக்கிற நேரத்தில் ஜனாதாவுக்கு 4 தக்பீர்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தக்பீர் கட்டுறாங்க, தக்பீர் கட்டுறாங்க, 4 விட கூடுதலாக தக்பீர் கட்டி கொண்டு போகிறாங்க. மௌமூம்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சட்டம் தெரியும் என்பது. ஆனாலும் ஏன் இவங்க இப்படி தக்பீர் கட்டுறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் கட்டுறாங்க, இவங்களும் மௌமூம்களும் தக்பீர் கட்டினாங்க. அவ தொழுக முடிஞ்சதுக்கு பின்னாடி ஹலீஃபா அமீருல் முஃமினீன் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போய் கேட்டாங்க, அந்த பின்னால தொழுந்த மௌமூம்கள், ஐ மீன் 4 தக்பீர் தானே, நீங்க 4 வீடு எத்தனையோ கூட தக்பீர் கட்டி நீங்களே. அவங்க சொன்னாங்க, இந்த முன்னால வைக்கப்பட்ட ஜனாசா பத்ர் போர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபியுடைய ஜனாசா, அவங்களுக்கான கண்ணியத்தை எனக்கு வேற கொடுக்க தெரியாது, அதனால தக்பீரை கூட்டி கொடுத்தேன்ன்றாங்க. அந்த அளவுக்கு இதை வச்சு தான் இமாம்கள் சட்டம் எடுப்பாங்க. ஜனாசா தொழுகையில் எங்களுக்கு மறதியாக 4 விட கூடுதலாக தக்பீர்கள் கட்டப்பட்டால் தொழுகை பாத்தில் ஆகாது, சஜதா சஹுஜனும் செய்ய தேவையும் இல்லை, அந்த தொழுகைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றத இதை வச்சு தான் இமாம்கள் தீர்ப்பு எடுத்திருக்கிறாங்க. இப்ப அந்த சஹாபாக்களுக்கு இவ்வளவு இஸ்லாமிய வரலாற்றில் கண்ணியம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அவங்கள பத்தி எங்கட கல்வியில் எந்த எண்ணத்தில் இருக்குது, எந்த நிலைப்பாடு இருக்குது, குறைஞ்சது அவங்க என்ன செஞ்சாங்க, இதில் அறிவு எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, எங்கள்ட பிள்ளைகள்கிட்ட எவ்வளோ இருக்குது, இந்த உலகத்தில் தேவையான தேவையில்லாத எத்தனையோ அறிவுகள் எத்தனையோ நாலேஜுகள் இருக்குது. ஆனாலும் இந்த மேலான பத்ர் சஹாபாக்கள் செஞ்ச தியாகமும் பட்ட கஷ்டங்களும்
அன்று அல்லாஹ் கொடுத்த வெற்றியும் இதில் என்ன நடந்தது என்ற அறிவை நாங்க படிச்சு வைக்கிறது எங்களுக்கு கடமை. நாங்க தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால அந்த அடிப்படையில் அருமையான பெருமக்களே, இந்த பத்ர் சஹாபாக்கள் இந்த வரலாறை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முஸ்லீம் அல்லாத ஒரு பிற மதத்தை ஒருவர் சொல்லியிருந்தார், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் யுத்தம் பத்ர் போர். இந்த பத்ர் போருக்கு காரணமே முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் தான் குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் தான் பிரச்சனை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் அந்த காலத்திலிருந்தே பிரச்சனை உண்டாக்கக்கூடியவர்கள் தான் என்று ஒரு பகிரங்கமாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு செஞ்சிருந்தேன். பதில் சம்பந்தமாக கேள்விகள் வந்து பல இடங்களால் பதில் கொடுத்த நாங்களும் பதில் கொடுத்தோம். ஆனால் இப்படி கேள்விகள் வருவதாக இருந்தால் இதுக்கு நாங்கள் பதில் கொடுக்கறதுக்கு நாங்களும் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாங்களும் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு ஒரு விமர்சனம் வரும் பொழுது அதற்காக நாங்கள் இதை படித்து வச்சிருக்கணும். நாங்கள் வளமையாக சிறிச்சியிலேருந்து சொல்கிற பத்ர் போரில் சஹாபாக்கள் வச்சினாங்க, 300 சஹாபாக்கள், 1000 மேற்பட்ட காவிரிகள், அல்லாஹ் மலக்குமார்கள் அனுப்பினா யுத்தம் நடந்தது, நாங்கள் வெற்றினோம், நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். இதை வச்சு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் முஸ்லீம்கள் என்றால் வெற்றி மட்டும்தான், முஸ்லீம்களும் வாழ்க்கையில் தோல்வி வராது, நாங்கள் அப்படி நினச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் உஹது போரில் அந்த வெற்றி வரல சஹாபாக்களுக்கு, பத்ரில் வெற்றி கிடைச்சு, உஹதில் வெற்றி கிடைக்கல. இதே நாங்கள் விளங்கெடுக்கணும். முஸ்லீம்கள் என்றால் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. முஸ்லீம்கள் என்றால் கவலை வராதுன்னு நினைக்கக்கூடாது. முஸ்லீம்கள் என்றால் நோய்நசல் வராதுன்னு நினைக்கக்கூடாது. முஸ்லீம்கள் என்றால் பிரச்சனை வராதுன்னு நினைக்கக்கூடாது. நாங்கள் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் என்றால் பறக்கத்தாயிக்கோணும், செல்வத்தோடு இக்கோணும், நல்ல வசதியோடு இக்கோணும். முஸ்லீம்கள் என்றால் பசி வரக்கூடாது, சாப்பாடு இல்லாத நிலமூட்டில் வரக்கூடாது. எங்கே வந்திருக்குது அப்படி அந்த எல்லா நிலைமைகளை சல்லி, வசதி உள்ள வசதி இல்லாத வசதி குறைஞ்ச எல்லா நிலைமைகளிலும் சஹாபாக்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. நிம்மதி நிம்மதி இழந்த கட்டங்கள், சந்தோஷம் கவலை எல்லாமே கலக்கப்பட்டு தான் வாழ்க்கை இருக்கிறது. அது ஒரு வேறு தலைப்பில் பேச வேண்டும். இன்றைய நேரத்தில் பத்ர் சஹாபாக்குடைய அந்த வரலாற்றை பேசுறதுனால எனது தலைப்புக்கு நான் வருகிறேன். அதனால் அருமையான பெருமக்களே, இப்போ பத்ர சொல்ல முன்னாலே நான் உகதில சஹாபாக்களுக்கு வெற்றி அல்ல அழைக்கல்ல, ஒரு வகையான ஒரு தோல்வி, ஆனால் தோல்வி என்று சொல்வது மரியாதை இல்லை. ஆனாலும் பத்ரில் மலக்குமார்கள் கூட இறங்கி அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். 300 சஹாபாக்கள், 1000 மேற்பட்ட குஃபார்கள், குரைஷி காஃபிர்கள், ஆனாலும் அல்லாஹ்வுடைய அருள் வந்தது. உகதில் வச்சு அந்த அருள் வரல. சஹாபாக்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவங்க வெற்றியை காணவில்லை. அப்போ தோல்வி அடைஞ்சது என்பது அர்த்தம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதில் வச்சு ஒரு கண்டிஷன் போட்டாங்க, ஒரு ஆர்டர் போட்டாங்க, நீங்கள் இப்படி தான் நடக்கணும், நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும். அந்த ஜபல் ருமாத் உம்ராக்கு போகிறவங்க உஹது மலை கிட்ட போனால் பக்கத்தில் காட்டுவாங்க ஒரு சின்ன மலை ஒன்று மாதிரி, அதை காட்டி சொல்லுவாங்க தானே இந்த இடத்துல தான் அது பெருசாயிருந்தே, இப்போ நல்லா சர்வீஸ் சர்வீஸ் பேத்தி இப்போ சிரிச்சாயிருக்குது. அது கொச்சக்க அம்பெறியக்கூடிய 50 வீரர்களான சஹாபாக்களை வச்சு யுத்தம் வெற்றியோ தோல்வியோ எந்த நிலைமை வந்தாலும் நீங்கள் யாரும் இறங்கக்கூடாது. சில கிதாபுகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்க, நாங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கழுகுகள் வந்து எங்கட கண் உடம்பு கொத்தி கொண்டு போனாலும் நீங்கள் இறங்கக்கூடாது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த ஜபல் ருமாத்தில் 50 சஹாபாக்களை வச்சாங்க. அப்போ யுத்தம் ஆரம்பித்தது, சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள், காபிர்கள் தோல்வி அடைஞ்சு விரைந்து சென்று விட்டார்கள். இந்த நேரத்தில் இப்போ எல்லாரும் யுத்தம் முடிஞ்சன்னு நினச்சி கொண்டு அந்த காபிர்கள் விட்டு சென்ற கனிமத்து பொருள்களை புறக்கிறதுக்கு போனாங்க. போகிற நேரத்தில் தான் என்ன செஞ்சாங்க, இப்போ சில முனாஃபிக்கள் உள்ளுக்கு போது சஹாபாக்களை குழப்பி, பாருங்கள் எல்லாரும் எடுக்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, நீங்களும் பேத்திடுங்க நீங்களும் பேத்திடுங்கன்னு சொல்லி இப்போ ஒருத்தருமே இறங்கல. அப்போ ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு பேத்து இறங்கிட்டார், இப்போ யுத்தம் தானே முடிஞ்சு வெற்றி தானேன்னு சொல்லி இறங்கினேன். இதை பார்த்து பார்த்து ஒருத்தராக இறங்கி 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 பேத்து அவ்வளோ பேரும் இறங்கினாங்க. அப்போ காஃபிர்களுடைய தரப்பில் தலைமைத்துவத்தில் முன்னுக்கு நின்றவங்க தான் ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹுவன். அவங்க யுத்தத்தில் அபு சுஃபியான் ரலியல்லாஹுவன், இவங்கெல்லாம் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இவங்க எல்லாம் இந்த யுத்தங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நல்ல நான் சொல்ல மாஸ்டர் பிளான் உண்டு அப்படிப்பட்டவங்க. அப்போ ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹுவன் அவங்க தான், அவங்க என்ன செஞ்சாங்க, இதை பயன்படுத்தி இவங்களுக்கு விளங்காம வேறொரு வழியால வந்து சஹாபாக்களை தாக்கினாங்க, விரைந்து ஓடினாங்க. ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பாட்டை விட்டும் சில முனாஃபிக்குகள் வந்து சஹாபாக்களை குழப்பி போட்டாங்க. அப்ப வெற்றியை போன்று நாங்கள் தோல்வியையும் தோல்வியையும் அடைந்த வரலாறு இருக்கிறது. ஏன் இதை சொல்றோம் என்றா, நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த சரி நடந்ததோட எங்களுக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு எங்களோட அன்முனுக்கே அநியாயம் நடக்கணும்.
அல்லாஹ் கொடுக்க அல்லாஹ் கொடுக்கணும் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்க இன்னும் அல்லாஹ் கொடுக்கல இன்னும் அல்லாஹ் கொடுக்கல அங்க முஸ்லீம்களுக்கு அநியாயம் செஞ்ச இங்க முஸ்லீம்கிட்ட பள்ளிவாசல நெருப்பு வச்ச இங்க பிடி நடந்த இன்னும் அல்லாஹ் கொடுக்கல இன்னும் அல்லாஹ் கொடுக்கல இது அவன் சொர்க்கம் எங்களுக்கு சிறைச்சால அல்லாஹ் கொடுக்கறண்டா ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அவனுக்கு அல்ல இந்த சிறைச்சாலையை சொர்க்கமாக அனுபவிக்க வந்திருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நாங்க எல்லாரும் நூத்துக்கு நூறு சரியான முறையில் அல்லாஹ்வுடைய பயத்தோட தக்குவாவோட வாழ்றண்டா உடனே அல்லாஹ் கொடுக்கணும். சின்னொரு கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளையை மாறி செஞ்சதனாலே பதிரில் இறங்கின மலக்குமார்கள் உஹதுக்கு வரவில்லை என்றால் பதிரிலே கிடைத்த வெற்றி உஹதிலே கிடைக்கவில்லை என்றால் நாம் இன்று இஸ்லாமிய ஷரியா கோட்பாட்டில் எவ்வளவு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். காணி பூமி பிரச்சனைகளுக்காக வேண்டி நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு மனுஷர் பகைச்சு கொண்டிருக்கிறோம். பெத்த தாய் தகப்பனுடைய முகத்தை பார்க்காமிக்கக்கூடிய எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க. மச்சான் கஷ்டப்பட்டு ஹலாலா சம்பரிச்சு முன்னேற போச்சல்ல அந்த மனுஷன் வைத்து கொண்டு அவட கல் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு வித்து சல்லியை தாருன்னு பெரிய நம்பிக்கையோடு இந்த அந்திக்கு எனக்கு ஒரு ப்ராஃபிட் 100,000 வரும் நான் பெருநாளைக்கு புள்ளிகள் கொடுப்பு வாங்கலும் எனக்கு அது செய்யலும் அந்த கடனை கேட்டு கேட்டிருக்கிற இவர் வித்து எனக்கு 100,000 ப்ராஃபிட் தாருன்னு போனாரு அந்த கடனையும் கொடுக்கலும் என்று இவர் பெரிய எதிர்பார்த்து கொண்டு நிற்கிற ஆள் சல்லியையும் எடுத்து கல்லையும் எடுத்துக்கொண்டு மாறிக்குது. இப்ப எவ்வளவு நெருப்பு கட்டி கொண்டிருக்கிற இந்த நெருப்பு கெட்டி கொண்டிருக்கும் பொழுது பதுவாவாக அமையுமா இல்லையா? இப்ப யாருக்கு தண்டனை வரணும்? களிமா சொன்ன நாங்க செய்கின்ற தவறுகள் எவ்வளவு ஏமாற்றம் எவ்வளவு பொய். குடும்பத்தை சேர்ந்து வாழுங்க, பிரிஞ்சா அல்லாஹ் கூட பிரிஞ்சிடுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரத்த உறவுகளை பிரியவானம் நீங்க பிரிஞ்சா அல்லாஹ் உடனே உங்களை பிரிச்சு போட்டுடுவான். பெத்த தாய் தகப்பனுடைய துவா பரக்கத்தோட வாழுங்க, இல்லை என்றா சக்கராத்துல களிமாவும் வாய்க்கு வராது. இப்படி எல்லாம் குர்ஆன் வசனங்கள் இருக்கும் பொழுது ஹதீஸுகள் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த விஷயத்தில் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம். வட்டியில சிக்கிக்கொள்ள வானம், ஹராத்துல போக வானம், ஆனாலும் மேலெண்ணங்கள் அவன் செஞ்சா என்ன எனக்கே இல்லாத, அவன் எடுத்த என்ன எனக்கே இல்லாத, பேத்து 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 ஹராத்துல பேத்து வட்டியிலையும் பேத்து நாங்கள் சிக்காய் கொண்டிருக்கிறோம். இப்படி எங்களால் நடக்கக்கூடிய தவறுகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இவ்வளவு தவறுகளை சுமந்து கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கிறது என்ன? எங்களை செஞ்சு அவனுக்கு கொடுக்கணும், எங்களை நடந்து அவனுக்கு படுவனும். ஏன் எங்களை நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் நூத்துக்கு நூறு தூய்மையானவங்க சுத்தமானவங்க. இதுல எவ்வளவு படிப்பினைகள் இருக்குது. ஏனண்டா நாங்க அதிகமானவங்க இந்த பத்ர் போர்ல யுத்தத்தை பத்தி பேசினதுக்கு பின்னாடி முஸ்லீம்கள் என்றா அல்லாஹுடைய ரஹமத் வருது வெற்றி வருது, முஸ்லீம்கள் என்றா வெற்றி மட்டும்தான் தோல்வி வராது என்று நினைச்சு கொண்டிருக்கிறது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. ஏனண்டா அல்லாஹு தாலானா ஏன் குர்ஆன்ல ஒரு வாக்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த வாக்கு அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் வரும். என்ன இன்ஷால்லா எங்களுக்கு அல்லாஹ் சுருக்கத்தில் சொல்றான், உங்களோட உள்ளங்கள் எதெல்லாம் எப்படி அமையணும் நினைக்கிறதோ அது அவ்வாறே அமைந்தே ஆகும் என்று சொல்றான் சொருக்கத்தில். இன்ஷால்லா நாங்கள் சொருக்கத்தில் நினைக்கிறது நினைக்கிற மாதிரி நடக்கும். ஆனால் துனியாவில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலனபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். நான் உங்களை சோதிப்பேன்னு சொல்லல, நான் உங்களை சோதிச்சே ஆகுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். நான் உங்களை சோதிச்சே ஆகுவேன், பயத்தை தந்து சோதிப்பேன். உங்களுக்கு பயம் வரும், அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா, அப்படி நடந்துடுமா இப்படி நடந்துடுமா, அதே ஆகிட்டு இப்படி நிறைய பயங்கள் வரும் எங்களுக்கு வாழ்க்கையில. இதெல்லாம் சோதிச்சே ஆகுவான் வாக்கு தந்தது. நான் முஸ்லீமே நான் தொழுது எனக்கு எனக்கு அல்லாஹ் இப்படி பயத்தை தந்திருக்கிறான் நினைச்சா அது அல்லாஹ் தான் சொல்றான் உன சோதிப்பேன். இது துனியா வல் ஜூஇ பசியில போட்டு சோதிப்பேன், பசியில வச்சு சோதிப்பேன், தின்ன குடிக்க இல்லாமல் வச்சு அந்த பசிய கொடுமையை தாங்கிக் கொள்ள இல்லாத நிலைமையில உன்னை வயிறு நெருப்பு துடிக்க துடிக்கொன்னு சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்றானே. நான் ஏன் சின்னத்துக்கு இல்ல, ஏன் எனக்கு சாப்பாடு இல்ல, நான் ஒரு முஸ்லிமே, நான் களிமா சென்னே, நான் தொழுததானே, ஏன் அல்லாஹ் என்ன பசியில போட்டான்? அடே அல்லாஹ் தான் சொல்ல உன்ன பசியில போடுவேன் என்று துனியால சொர்க்கத்துல நீ நினைக்கிற மாதிரி தாருன்னு சொல்லிட்டான். துனியால நீ நினைக்கிற மாதிரி தாருன்னு சொல்லவே இல்லை. உனக்கு தருவான், தராமல் இருப்பான், தந்துட்டு எடுப்பான், லேட்டாக்கி தருவான், கேட்டதை விட சிறந்தத்தை தருவான், இருந்தத்தை எடுத்து சோதிப்பான், இருந்தத்தை எடுத்து இல்லாமலாக்கி சோதிப்பான். அல்லாஹுடைய இதுதான் குர்ஆன் வசனங்கள் அடிப்படையை நாங்க விளங்கணும். சொத்து செல்வங்களை குறைச்சி திடீரென்று ஊட்டவிக்கவாகுது, திடீரென்று மகனுக்கு ஒரு நோய் வருது, புள்ளே சுகமாக்கணும், சுகமாக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யணும், இத்தனை லட்சம் தேவை, எவ்வளவுதான் கலெக்ஷன் பண்ணினாலும் தேவையான பணத்துல அறவாசி தான், ஒன்று மீன் உசுறுதானே தேவை, ஊட்டவிப்போம், ஊட்ட வித்துட்டு கூலி வீட்டுக்கு போகும் என்று ஊட்ட விற்கிறாங்க. சொத்து செல்வங்கள் இல்லா போகுது, திடீரென்று கடை ஃபுல்லா நெருப்பெடுக்குது, திடீரென்று கடைக்கு பெரிய ஒரு லொஸ்டண்டு வருது. இது அல்லாஹுடைய வாக்கு, அல்லாஹ் சொன்னது.
வல்அம்பால் உங்களோட சொத்து செல்வங்களை குறைச்சி நான் உங்களை சோதிப்பேன், திருப்பி எடுத்து சோதிப்பேன். வல் அன்புசி உயிர்களை எடுத்து சோதிப்பேன். உம்மாம் பாப்பாம் அழ அழ தான் பெத்து வளர்த்து இறக்கம் காட்டின குழந்தையுடைய மையத்தை ஊட்டால நான் எடுத்து ஆகுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். தன்னுடைய பிள்ளைகள் அழுந்து கண்ணீர் வடிச்சு வாப்பட ஜனாதாவை பிடிச்சு கொண்டு வாப்பட மையத்தை ஊட்டால கொணப்போ வானம் என்று அல அல நான் வாப்பட மையத்தை நான் ஊட்டால வெளியே எடுத்தே ஆகுவேன் என்றுதான் நல்லா சொல்றான். உங்களோட உயிர் உங்களுக்கு தேவையான விருப்பமானவங்க உயிர்களை எடுத்து நான் சோதிப்பேன். துனியால எல்லாம் அப்படித்தான் சொல்றான். 80 வயசு உம்ம மௌத்து கோல் பண்ணி கொண்டு கேட்க ஹசரத் ஏன் உம்ம எந்த கல்லா மௌத்தாக்கணும் கேட்டிக்கிறாங்க. எங்கள்கிட்ட கேட்டிக்கிறாங்க முஸ்லீம்கள் வல்லாஹி பண்ணி சொல்றேன். 80 வயசு உம்ம மௌத்தாகனத்துக்கு பின்னாடி இந்த மகளுக்கு தாங்கது இல்ல சொல்ற என்னத்துக்கு ஏண்டவா உம்மா அல்லாஹ் மௌத்தாக்கி நாங்க தொழுது ஹதர் அப்படி சதக்கா கொடுக்கிறோம். நாங்க நிறைய மதரசாக்களுக்கு உதவி செய்த ஒரு நாளையில நாங்க தஹஜ்ஜத் மிஸ் பண்ணினது இல்ல. நாங்க அவ்வளவு செய்த ஏண்ட உம்மா அல்லாஹ் மௌத்தாக்கிட்டானே ஹதர் இது எப்படி நாங்க தாங்குறேன்னு கேக்குறாங்க. எப்படி இருக்கும் எங்களுக்கு மக்கள் ஈமான் இந்த நடந்திருக்குது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் துனியா வேண்டா எங்களுக்கு சோதனை வரக்கூடாது மையத்து வரக்கூடாது. அது 80 வயசு உம்ம மௌத்தானது வச்சு கவலைப்படுது. இங்க இறக்கமா வளர்த்து 20 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ளைய இறக்கமா வளர்த்து கொண்டிருக்க சொல்ல 1.5 வருஷத்துல புள்ளைக்கு சோமில்லா புடிச்சு புள்ள மௌத்தா பேத்துட்டு அந்த குட்டி பேத்து பாருங்க நிலைமையே. நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க எங்களை விட இறக்கத்தன்மை கூடினவங்க. அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களுக்கு 7 பிள்ளைகள் 7 பிள்ளைகளோட 6 பிள்ளையோட ஜனாசாவுக்கு அவங்கட கையாலே மண்ணை போட்டு மூடினாங்களே. 7 பிள்ளைகள்ல 6 பிள்ளைகளை அவங்கட கையால அடக்கம் செஞ்சாங்களே. இது என்ன அவங்க கேட்கணும் உன்னோட நபியா அல்லாஹ் நீ எந்த எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை தர கேட்டாங்களா. ஏன் காரணம் என்றா நாங்க இஸ்லாம் ஒன்று இருக்கும் பொழுது நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறது இஸ்லாம் என்று வேற ஒன்றி தான் உண்மை. நான் பரக்கத்தை ஐக்கணும்னு நினைச்சிருக்கிறோம். பரக்கத்து எது பரக்கத்தா நல்ல வசதி கோணும் வாசிப்படணும் லட்சக்கணக்கு ஈக்கணும் இதுதான் பரக்கத்து. அடுத்த இல்லாதவங்க பரக்கத்தில நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்படி இதுதான் பரக்கத்துன்னு நினைச்சா இப்ப பரக்கத்தை கூட்டிக் கொள்றதுக்கு தான் இவருக்கு உண்மையை சொன்னா 5000 தான் நயம். இதுல ஒரு பொய்ய விட்டா 5 லட்சம் தேடலும். இப்ப பரக்கத்து தேடுறதுக்கு பொய்யன்னு சொல்லு. இது பரக்கத்தா இது பரக்கத்தா. நாங்க எதை பரக்கத்தை நினைச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அதிகமானவங்கட இந்த மார்க்கத்துடைய அடிப்படை அந்த அறிவுகளை நாங்க இழந்து விட்டோம். அதனாலதான் அருமையான பெருமக்களே இந்த பத்ர் போர் அதுக்கு பின்னாடி வந்து உஹுத் போர் அல்லாஹுடைய அருள் வந்தது ஏன் வராமல் இருக்கிறது என்பதனை நாங்கள் படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹைர் இப்ப இஸ்லாமிய வரலாற்றில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வருட காலங்களாக மக்கத்திலான் பிறந்து வாழ்ந்தாங்க. 40 வருஷமாக மக்கத்துல பிறந்து வாழ்ந்தாங்க. 40 வருஷமாக அல் அமீன் அஸ்ஸாதிக் உண்மை பேசினவங்க அவங்க யாரையும் ஏமாத்தல நம்பிக்கையாளராக வாழ்ந்தாங்க. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 40 வயதாக இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நாயகம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற குர்ஆன் வசனத்தை அருளி அல்லாஹு தஆலா அவங்கள நபியாக ரசூலாக தெரிவு செஞ்சான். அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த நேரத்தில் இப்ப அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் பெரும் கொடூரமான குறைசி காபிர்கள் அபு ஜஹில் அபு லஹாப் உத்துபா ஷைபா வலீது கடுமையான கொடூரமான ஆட்சி செஞ்ச அரசர்கள். இந்த இவங்கள நிலைப்பாடு எப்படி என்றா மக்களை அவங்க நினைச்ச மாதிரி அடிமைகளாக யூஸ் பண்ணினாங்க. எத்தனை கல்யாணம் முடிக்கிறவங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. 50, 60, 70, 80, 90 கல்யாணம் வரைக்கும் முடிச்சுக்கிறாங்க. யார் சரி ஒரு பெண்ணை பார்த்து இவளை கல்யாணம் முடிக்கணும்டா அந்த மாப்பிள்ள அந்த பொண்ணை கொண்டு வந்து அவன் மனைவியை கொண்டு வந்து அரசன்ற கொடுத்துட்டு பேத்துடுவான். எப்ப திருப்பி தாரோ அது வரை காட்டி வாய முடிக்கொண்டிருக்கணும். எத்தனை பிள்ளையோட திருப்பி கொடுக்கிறோம் அத்தனை பிள்ளையோட அவன் பாரம் எடுக்கணும். இல்ல வெளியே போட்டுடுவாங்க. வெளியே பேசி அரசனுக்கு எதிராக பேசினா முடிவு மரணம். எப்படிப்பட்ட கவலைகள் எப்படிப்பட்ட நெருப்புகளை சுமந்து கொண்டு வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. இதுதான் ஜாஹிலியா காலம் என்று சொல்றோம். இந்த ஜாஹிலியா காலத்தில் இவ்வளவு அநியாயங்கள் ஏமாற்றங்கள் பொய் இப்படி எல்லாம் இதுதான் வாழ்க்கை நினைச்சு கொண்டு சிலைகளை வணங்கி கொண்டு தன்னுடைய கோத்திரத்தில் ஒரு யார் சிறு தலைவர் இறந்து போனா அவருடைய சிலை அடிச்சு போட்டு இதுக்கு வணங்கணும்
இதிட பேத்து கேளு, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இது சிலதான் தருமண்டு தன்னுடைய கோத்திரத்துல தலைவருக்கு சில அடிச்சு போட்டு மக்களை சொல்லுவாங்க, பேத்து வணங்க சொல்லி இதை வர்ஷிப் பண்ணு, இதிட பேத்து கேளுன்னு சொல்லுவாங்க. இப்படி அடிமைகளாக முட்டாள்தனத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்ன அல்லாஹுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன அல்லாஹுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு உங்களோட ஆட்சி அதிகாரங்கள் வானும், அல்லாவை நம்புங்க, மௌத்துக்கு பின்னால் உள்ள மௌத்தே இல்லாத வாழ்க்கையை ஈமான் கொள்ளுங்க. இந்த கட்டத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவாளுக்கு 53 வயது வரும் வரையில மக்கா முக்கர்ரமாவில இஸ்லாமிய பிரச்சாரத்தை செஞ்சு கொண்டிருந்தாங்க 13 வருடங்கள். ஆனால் 13 வருடங்களாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை செஞ்சு, நான் சுருக்கமாக சொல்றேன், ஏன்னா அது நீண்ட சரித்திரம் தான். 13 வருடங்களாக பிரச்சாரத்தை செஞ்சும் கடைசிக்கு இந்த குரேஷி காபிர்களுக்கு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை கொலை செய்யணும்னு முடிவெடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களுக்கு இந்த மக்கா முக்கர்ரமா விட்டுட்டு பிரிஞ்சு போறதுக்கு விருப்பம் இல்லை, தான் பிறந்து வளர்ந்த ஊர், அது மட்டும் இல்லாம அல்லாஹுடைய கஅபாவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கா முக்கர்ரமா, இதை விட்டுட்டு போக முடியாது, இந்த மக்காவை பிரிய முடியாதுன்னு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு முடிவெடுத்தாங்க, சகீஃப் என்று சொல்லுகின்ற ஒரு கோத்திரம் இருக்கிறாங்க தாயிஃப்ல, அந்த சகீஃப் கிளையினர்கள் சொன்னா சவுதி அரேபியாவில் எல்லாரும் கேட்டுக்கொள்வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க பேசினா மக்கள் எடுபடும், அப்படிதான் சிலவங்க இவர் சொன்னா கேட்டுக்கொள்வாரு, இதை மக்களை சொல்லணும்னா இவர் மூலமாக சொல்லுங்க, இவருக்கு கொஞ்சம் மக்கள் இடம் உண்டிருக்குது. அப்படி அந்த சகீஃப் கிளையினர்கள் பெரும் பெரும் தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள வாயால சொன்னா இவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஃபைனல் முடிவு, போனாங்க தாயிஃபுக்கு. போகும் பொழுது மக்காவில் உள்ள இந்த அபூஜைகள கூட்டம் என்ன செய்யற, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புற, இந்த முஹம்மது அல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு பெரிய தொல்லையாயிருக்குது, எங்களை சிலைகளை வணங்க முடியாது, எங்களுக்கு எங்கட ஆட்சி செஞ்சு கொள்ளிக்க முடியாது, இந்த முகமது அங்க வாராரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன்ட பொடியத்தான் திருப்பி அனுப்பணும், இவன்ட பொடியத்தான் அனுப்பணும், உசுரோட வந்தா நாங்க எல்லாரும் வாழ்ந்து முடிஞ்சு என்று சொன்னதோட தான் தாயிஃபுக்கு போன நேரத்துல அந்த தாயிஃபுல உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க, அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களுக்கு அடிச்சு கல்லால் அடிச்சு அவங்கள வேதனை செஞ்சு கொடுமை செஞ்சுதான் அவங்க எல்லாம் அவங்கள பாதுகாத்து அப்படியே மக்கத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த. மக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு இங்க முடிவெடுக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை அவங்கள கொலை செய்யணும்னு அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டை ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி இன்றைக்கு இவட்ட கதையை முடிச்சுடணும். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களுக்கு அல்லாஹுடைய கட்டளை, யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த மக்கத்தை விட்டு மதீனத்துக்கு போங்க, மக்காவை விட்டு மதீனத்துக்கு போங்க, அதுக்கு தான் நம்ம சொல்றோம் ஹிஜ்ரத் போகணும்னு சொல்றோம். அப்ப ஹிஜ்ரத் போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது போனது போன அமைப்பு வரலாறு அப்படி அது நீடிக்குது, அதனால நான் சப்ஜெக்ட் சொல்லல, மக்காவிலிருந்து மதீனத்துக்கு போனாங்க. ஆனா இந்த 53 வருட காலத்துல 40 லிருந்து 53 வர காட்டிலும் 13 வருடங்கள் இதுக்கு இடைக்கிட மதீனத்திலிருந்து வருவாங்க சில தோழர்கள் வருவாங்க, அவங்கள்ட்ட சில சில அக்ரிமெண்ட் நான் பார்க்குறோம், அதாவது பையத்து ரிதுவான் பையத்துல் அகபான்னு சொல்லி சில அவங்க சஹாபாக்கள் என்ன செய்த மதீனத்துக்கு இஸ்லாத்தை பரப்புறதுக்கு அனுப்புற முஸ்தபி பின் உமேர் அலி அல்லாஹன் அவங்க எல்லாரும் அனுப்பினாங்க. இப்ப அவங்க மதீனத்துல பேசி என்ன செய்வாங்கல்லா, மதீனத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி இஸ்லாத்தை பத்தி நல்லா பேசுவாங்க, ஊடுடா பேத்து பேசுவாங்க, பேசினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்கட குணம், அவங்கட வாழ்க்கை, அவங்க பேசுற விஷயங்கள், அவங்க சொல்லுகின்ற போதனைகள், இதெல்லாத்தையும் அவங்க ஊடுடா பேத்து அட்வர்டைஸ் பண்றாங்க. இப்படி ஒரு நபி வந்திருக்கிறாரு, அவர் இப்படி சொல்றாரு, அவருடைய முகத்தை பாக்குறதுக்கே ஆசையா இருக்கிறது, மௌத்து பெற ஒரு வாழ்க்கையை சொல்றாரு, ஒரு உண்மையான ஹக்கான வழி கலைக்கிறாரு, இப்படி சொல்லும் பொழுது மதீனா மக்களுடைய கல்வியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காணல, ஆனாலும் அவங்கள பார்க்கணும்னு ஆசையில துடிக்கிறாங்க. அவங்க இந்த எஸ்ரிபுக்கு வரக்கூடாதா, பாரம்பரியத்துல பேர் எஸ்ரிப், இந்த எஸ்ரிபுக்கு அவங்க வரக்கூடாதா, அவங்க வந்தா நாங்க அவங்களை இங்க நாங்க இடம் கொடுப்போமே, அவங்களை இங்க நாங்க சங்க செய்வோமே என்று அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ வருஷமாக. அப்ப அந்த நேரத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களே, அல்லாஹு தஆலா நாயன் யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த மக்கத்தை விட்டு மதீனா முனவராக்கு போங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனா முனவராவுக்கு போனாங்க. இப்போ நாங்கள் நினைக்கப்படாது நீங்க உம்ராக்கு போயிட்டு மக்காலேருந்து மதீனத்துக்கு போறே அந்த மாதிரி நினைக்கவானும், ஒரு 5-6 hours பஸ்ல பேத்திக்கும், ஃப்ளைட்ல இருந்தா மதீனா ஏர்போர்ட்டுக்கு 45 நிமிஷத்துல ஜித்தாலேருந்து பேத்திக்கும். இப்போ அந்த காலத்தில் அப்படி இல்லை, 14 நாள் போகும், இரவு பகல போனா 14 நாள், 18 நாள் போகும், கொஞ்சம் வேகமாக போற குதிரைகளில் போனா 12 நாளில் போயிடும், சரியா? அப்படித்தான் போறவாரு. இப்ப அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது மதீனாவில் ஒரு இடம் உண்டு இருக்குது,
மக்கா பகுதியால யாரு வந்தாலும் அந்த ஏரியாவில தான் வரும். அந்த இடத்துக்கு பேர் சனியத்துல் வதா, சனியத்துல் வதா. அந்த இடத்துல இன்னுமே ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டப்பட்டிருக்குது. அந்த சனியத்துல் வதா கிட்ட பெரிய ஒரு சிலை ஒன்று இருக்குது. சிலை ஒன்று இருந்த, இப்ப இல்ல, எல்லா பாதுகாக்கணும். அந்த காலத்துல பெரிய ஒரு சிலை ஒன்று இருந்த. அப்ப யாரு சரி ஊருக்கு வாரண்டா, சொந்தக்காரோ யாரு சரி வாரண்டா, அவங்கள வெல்கம் பண்றதுக்கு சனியத்துல் வதாக்கு தான் போவாங்க. அது மேடு பகுதி உண்டு. அங்கிருந்து பார்த்தா பெரிய ஒரு தூரம் விளங்கும். இன்றைக்கும் அந்த இடங்கள்ல உள்ள பில்டிங்குகள் கூட உயரமாக கட்டப்பட்டிருக்குது. அப்ப அந்த சனியத்துல் வதாவுக்கு போய் நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை எங்கட மதீனத்துக்கு வரவேற்கணும். இவங்க வார மெசேஜ் கிடைச்சு எல்லா மதீனா வாசிகளும் திருச்சு கொண்டிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களுக்காக எல்லாரும் வர முன்னாலே பிளான் பண்ணி கொள்றாங்க. அவங்க வந்தா நாங்க இப்படி செய்யணும், இப்படிதான் போகணும், அவங்களுக்கு எது தேவையோ அதை நாங்க கொடுக்கணும், அவங்களோட வாதவங்களை சங்க செய்யணும். எந்த அளவுக்குண்டா அவங்க யாரு சரி எங்கட மனைவிமார பார்த்து கல்யாணம் முடிக்க ஆசைன்னு சொன்னா நாங்க உடனே எங்கட மனைவிமார தலாக் சொல்லி போட்டு அவங்களையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துடுவோம். அந்த அளவுக்கு வரவேற்பதற்கும் அந்த அளவுக்கு அவங்களை சங்க செய்வதற்கும் மதீனா மக்கள் தயாராகி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கும் உலகத்தில் வரலாறுல மதீனத்து மக்களுடைய அந்த குணம், அகலாக், அவங்களோட பண்புகள், பண்பாடுகள் இருக்குதே யாருக்கும் நெருங்க முடியாது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கும் ஹிஜ்ரத்து போன அந்த சஹாபாக்களுக்கும் அவங்க கொடுத்த அந்த கௌரவம், அவங்க காட்டின அன்பும் தான் காரணம். இந்த கட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் குபான்ற இடத்துல இருந்து ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க. அதுதான் இஸ்லாமிய வரலாற்றில் மதீனத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. உம்ராக்கு போனவங்க போவாங்க, ரெண்டரை காத்து விழுந்தா உம்ராவுடைய நன்மை உண்டு. அதுதான் அந்த மஸ்ஜிதுல் குபா. ல மஸ்ஜிது நுசிசால தக்குவா உண்டல்லா குர்ஆன்ல சொல்றது இந்த பள்ளி வாயில தான். அப்ப இந்த இடத்துல தங்கி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது இப்ப பாருங்க, தலஅல் பத்ரு அலைனா வண்டா, பூரண சந்திரன் எங்கள் மீது உதயமாகி விட்டது. பூரண சந்திரன் யாரு? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. மின் சனியத்தில் வதா, சனியத்தில் வதாவினால எங்களுக்கு பூரண சந்திரன் இங்க உதயமாகி விட்டது. வஜப சுக்ரு அலைனா மாதா லில்லாஹிதா, உலகத்தில் அதான் சொல்லப்படும் காலம் எல்லாம் இந்த சூரியன், இந்த சந்திரனை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது எங்களுக்கு கடமையாகி விட்டது. இதெல்லாம் நாயகமாங்களே படித்ததுதான், ஏற்கனவே வேற யாருக்கும் படித்ததில்லை. அப்ப நாங்க சொல்றோமே நாயமாங்க வர செல்ல எல்லாரும் சேர்ந்து பைத்து படிச்சேன் அப்படித்தானே படித்தாங்க. இப்ப எல்லாருக்கும் நீ பாடம் போகணுமே. இப்ப திடீரெண்டு நாங்கள் இவருக்கு இவர்ட பேரை சொல்லி பயத்தொன்று கட்டமுன்னா நான் மூளையும் அறையலுமா? எங்களுக்கு இல்ல, நாங்கள் யோசிக்கணும், அதை சரியா அமைக்கணும். இல்லாட்டி நாங்கள் இந்த தர பயத்தொன்று படிப்போம் வேண்டாம், நான் உண்டை படிக்கணும், இவர் இன்னும் உண்டை படிப்பார், இவர் இன்னும் உண்டை படிப்பார், இப்படி தானே படிக்கணும். அவ்வளவு பேரும் நேரத்தோடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை புகழ்ந்து வரவேற்பதற்காகவே ஏழியா அவங்க தயாராக்கி வச்ச பைத்து தான் கசிந்த தலால் பத்ரு அலைனா. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்தோட தலால் பத்ரு அலைனா மின் சனியத்தில் விதாயி வஜப சுக்ரு அலைனா மாதா லில்லாஹி தாயி என்று சொல்லி அந்த பைத்து அப்படியே படிச்சு தஃப் கொட்டி கொட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை அந்த சஹாபாக்களை வரவேற்றாங்க. அதுக்கு பிறகு மதீனத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களோட லைஃப் அப்படியே கண்டினியூ ஆகுது. மதீனத்துல இஸ்லாம் பரவுது. ஆனாலும் முனாஃபிக்குகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே கட்டத்துல குறைசி காபிர்களும் மதீனத்துல இருக்கிறாங்க. ஃபுல்லாவே மதீனா இஸ்லாமாக இல்ல, நிறைய குறைசி காபிர்கள். அந்த குறைசி காபிர்களோட தலைவர் தான் உபய் இப்னு கலப். உபய் இப்னு கலப் வந்து மதீனத்தில் இருக்கக்கூடிய குறைசி காபிர்களுடைய தலைவர். அப்ப எல்லாரும் இருக்கும் பொழுது நயமாக வந்ததோடய முழு மதீனத்தும் இஸ்லாமாகிட்டு நினைக்கவான். அங்கேயும் இருக்கிறார்கள் முனாஃபிக்குகள், காபிர்கள், குறைசி காபிர் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப நாங்க நினைக்க கூடாது மக்காவில் உள்ள குறைசி காபிர்களுடைய பிரச்சனை முடிஞ்சு. அப்படியா? ஏன் வாப்பா, பெரிய செய்தி, தொலைஞ்சு பேத்துட்டு சொல்றேன் நாங்க. அப்படித்தானே சொல்றேன், ஒரு மாதிரி தேய்த்துட்ட வாப்பா நிம்மதி. ஆனா அவன் அப்படி நினைக்கல. இப்பதான் இந்த குறைசி காபிர்களுடைய கோபம் அதிகரித்தது. ஏன் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க மதீனத்துக்கு போய் மதீனத்துல இஸ்லாம் பரவினால் மக்கத்துல பரவுறதை விட பயங்கரமான கஷ்டம். அதே படி கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு அங்கழிக்குது, அங்க பரவினா இவனுக்கு என்ன பிரச்சனை? இந்த அவ்வளவு பேரும் மக்கத்துல உள்ள அவ்வளவு பேருடைய வியாபாரமும் 6 மாசத்துக்கு யமனுக்கு போவாங்க, 6 மாசத்துக்கு சிரியாவுக்கு போவாங்க. சிரியாவுக்கு வியாபாரத்துல போவதாக இருந்தால் மதீனா வழியால தான் போகணும். இந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த அநியாயங்கள், செஞ்ச அநியாயங்கள் எல்லாம் இவனுக்கு தெரியும் நல்லா. இந்த குறைசி காபிர்களுக்கு சஹாபாக்களோட வரலாறு நீங்க படிச்சுப்பீங்க. மக்கத்துல என்ன கொடுமை கொடுத்தாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களோட பேரை சொல்லி சொல்லு. இந்த பாலைவனத்துல
இந்த நெருப்பு மாதிரி கொதிக்கிற அந்த மணலை வச்சு கொண்டு முகத்தை நெருப்பு அந்த இதில் இதாக்கணுமா, கருங்கல்ல சூடாக்கி மேல வைக்கணுமா, எவ்வளவு கொடுமை கொடுத்த நடுவால கிழிக்கணுமா, கால் ரெண்டு சைடுக்கும் இழுத்து நடுவால கிழிச்சு போடணுமா, யாரு சஹாபாக்களுக்கு கொடுத்த கொடுமை இந்த காபிர்களுக்கு தெரியும். அந்த அளவு கொடுமை கொடுத்த, ஆனாலும் இப்ப இவ்வளவு அநியாயம் செஞ்சு போட்டு எப்படி மதீனா வழியால பிசினஸ் போயலா பேத்துடும், போனா மதீனாவால போச்சல்ல அவங்க கொடுத்த எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு தெரியும். இப்ப பயம் கூடிட்டு இப்பதான் பிரச்சனை அவங்களுக்கு ஆரம்பிக்கிற கட்டம். பத்ரி யுத்தம்ன்றதுக்கு இது ஏன் நடந்தது, எவ்வளத்துல இது டேர்னிங் கட்டம்ன்றதை நாங்க விளங்கணும். இது வர காட்டிலும் இஸ்லாத்துல ஒரு யுத்தமே நடந்திருக்கல்ல. இப்ப பாருங்க இந்த கட்டத்துல மதீனத்துல இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. இப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க சஹாபாக்கள் மதீனத்துல நிம்மதியா இருக்கிறாங்க, குரேஷி காபிர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. இப்ப அந்த கட்டமும் வந்துட்டு 6 மாசம் யமன் முடிஞ்சு 6 மாசம் சிரியாவுக்கு பிசினஸ் போறது. அந்த பிசினஸ் இல்லை என்றால் மிஸ்கினா பிச்சைக்காரனா பேத்துடுவானுவள். ஆனா அவ்வளவு பிசினஸ் இல்ல, வியாபாரம் எல்லாமே அங்கதான் இருக்குது. இப்ப இதனால் என்ன செய்யறானுவள் என்று சொன்னால், இப்ப பயந்து கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் முஸ்லீம்கள் எப்ப சரி மக்கத்துக்கு வரட்டுமே அவங்கள பார்த்துக்கொள்ளும். இந்த நேரத்துல தான் கடும் வீரம் கொண்ட ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வஃபாத்தான நேரத்துல அல்லாஹ்வுடைய அரிசி கூட நடுங்கி நின்றது, குலுங்கி நின்றது. இந்த அளவுக்கு அவங்களோட வாலிப வயசுல அவங்க கடுமையான வீரம் கொண்டவங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாயகம்மாங்கள அனுமதி எடுத்துக்கொண்டு மக்கத்துக்கு போறதை கேட்கிறாங்க. மக்கத்து பேதநகர் உம்ரா செய்யணும் யா ரசூலல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியோ ஒரு அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி எடுத்துக்கொண்டு இவங்க மதீனத்து சஹாபி இவங்க போறாங்க மக்கத்துக்கு உம்ரா செய்யறதுக்கு. வளமையா இவங்க மக்கத்துக்கு போனா தங்குற வந்து அவட ஃப்ரெண்ட் வந்துட்டு வீட்டுல, அதான் உமையா பின் ஹலப். ஒரு கஷன் உபய்யிபுன் ஹலப் மதீனத்துல குரேஷி காபிர்கள் தலைவர். உபய்யிபுன் ஹலப் அல்ல, உமையா பின் ஹலப் இவட ஃப்ரெண்ட். உமையாம் வந்து சிரியாவுக்கு போறா மதீனத்துல வந்து சாதிநாயத்து வீட்டுல தங்கி அங்கிருந்து தான் போவாங்க. அப்படிக்கு ஒரு ஃப்ரெண்ட். அப்ப நேரடியா போய் திறங்கினாங்க அவன் வீட்டுக்கு. அவன் வீட்டுக்கு போய் திறங்கினத்தோட அவன் கேட்டாங்க, சாயுதே நீ என்னத்துக்கு வந்தாய், நான் உம்ரா செய்ய வந்த எல்லாம் பேய்த்துடு, நீ திரும்பி பேய்த்துடு. ஏனண்டா ஒரு முஸ்லீம சரி கண்டா எங்களுடைய எஜமான் தலைவர் அபு ஜஹில் அபு ஹிக்கம் அவன் பேரு, அவன் கொல்றதுக்கு நிக்கிறான், உன்னை கண்டா கொண்டு போட்டுடுவான். நான் பயம் இல்லை, நான் உம்ரா செஞ்சுட்டு தான் போவேன். இவங்க கெஞ்சுறாங்க, அவனோட ஃப்ரெண்ட் தானே, அவனோட கெஞ்சுறாங்க, வானம் பேத்துடுங்க. அப்ப சொன்னாங்க இவர் உடுத வாக்கு இல்லை. அதுக்கு பிறகு சொன்னாங்க, சரி இந்த எல்லாரும் விடிய விடிய சாராயம் குடிச்சு கொண்டு கவுபாவை சுத்தி சிலைகளை வணங்கி கொண்டு இப்படி எல்லாம் வச்சுக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு இருப்பாங்க, விடிய விடிய இதெல்லாம் செஞ்சு போட்டு தூங்கினால் அதுக்கு பின்னால நாள் டேல ஃபுல்லா தூங்குவாங்க. நைட்ல தான் இவங்க எல்லா கொண்டாட்டமும், டேல தூங்குவாங்க. அப்ப அந்த டைமுக்கு மத்தியானத்துல போய் உங்களோட உம்ராவை செஞ்சுட்டு பேத்துடுங்க. அப்ப சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மத்தியான நேரத்துல போறாங்க. போற நேரத்துல பார்த்து அபூஜஹலுக்கு தெரியும் முஸ்லீம்கள் விட மாட்டாங்க, எங்களை தேடி வருவாங்க. அவன் அவ்வளோக்கு எல்லாரும் படுக்கூட்டு அவன் தனியே முடிச்சு நிற்கிறான், எல்லாரும் படுக்கூட்டுட்டு அவன் தனியே முடிச்சு நிற்கிறான். எங்களை வந்தோ தெரியா அவன் அவன குதிரையில வந்து நின்றுட்டான். யாட்ட கபத்துல்லா கிட்ட வந்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வந்து நின்றுட்டான். வந்து கேட்ட, சஅதே நீ என்னத்துக்கு வந்தாய், இப்ப உமைய ஒழிச்சு பார்த்து கொண்டு நிக்கிற, அடே எந்த நடந்துடுமோ, கொண்டு போட்டுடுவதோ கொண்டு போட்டுடுவதோ. உடனே சொன்ன, நான் உம்ரா செய்ய வந்தேன். யார்கிட்ட பேசுற, அவன் நாட்டு ஜனாதிபதியிட்ட பேசுற, நான் உம்ரா செய்ய வந்தேன், உனக்கு எந்தீங்கன்னு கேட்டாங்க. சரியா, இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துட்டா, இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துட்டா. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் உன்னை கொள்ளுவேன்டாங்க, ஏழு மணி நேரம் கொண்டு பாருண்டாங்க. சரியா, இப்படி வாக்குவாதம் போச்சல்ல, உண்மையா ஓடிவார். ஏன் உண்மையா வீட்லயே தங்கிக்குது, இவன் எந்த பிரச்சனையை போட்டா உண்மையை மக்கால நின்று முடிஞ்சு ஓடி வந்து அபுஜட முன்னுக்கு செல்ற, சாயுத் ஏண்டே மோனே ஃப்ரெண்ட்ஷிப் வேற, ஆனாலும் எங்கட தலைவரும் நீ இப்படி பேசாதே, மதிப்பு குறைவா பேசாதே என்று சொன்ன நேரத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமையாவை வச்சு கொண்டு அபூஜஹலுக்கு சொன்ன, முடியுமண்டா மக்கத்துக்கு நாங்க வாரத்தை நீ தடுத்து பாரு, நீ எங்களை தடுத்தா அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்ற, உன்னோட யாருக்கும் மதீனாவை தாண்டி சிரியாவுக்கு போகிட மாட்டோம், ஏழு மணி செஞ்சு பாரு. எப்படி தைரியம், தண்ணியை பேர் செஞ்சுட்டு வந்தாங்க. அவ்வளவுக்கு அவங்களோட ஈமான் பலமானவங்க. இப்ப அவங்க உம்ராவை செஞ்சு போட்டு தான் ரிட்டர்ன் போனாங்க. ஆனா இப்ப இவன் கோபம் கூடிட்டு, இப்பதான் கட்டம், இப்பதான் ஆரம்பிக்குது. இப்ப அவன் முடிவெடுக்கிறான் என்ன செய்யணும், இது விஷயம் போற மாதிரி குழப்பம். இவனுக்கு இந்த அளவுக்கு இப்ப அவை பெரிய தைரியம் வந்துட்டா என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு போறாங்க. இப்ப
இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு சாத் இப்னு மாத் ரலியல்லாஹு போனாங்க பேய்த்து மதீனத்துல சேர்ந்தாங்க. அபூஜஹல் என்ன செய்யறான், ஒரு லெட்டர் ஒன்று எழுகிறான். இது பயான் இல்லை, இது வந்து ஒரு பேசுகிற மாதிரி ஒரு சம்பவம்னு சொல்கிற மாதிரி கேட்டால் தான் எல்லாருக்கும் தெளிவாக விளங்கும். சரியா, அதனால தான் கொஞ்சம் பேசுகிற தமிழ் மாதிரி சொல்கிறேன். இவன் லெட்டர் ஒன்று எழுகிறான் யாருக்கு, உபை இப்னு கலப், மதீனாவில் குரேஷி காஃபிர் தலைவருக்கு. உபையே இந்த முஹம்மதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமும் வந்து இந்த இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கிற, நீ எங்கே பார்த்து கொண்டிருக்கிறாய், முஹம்மதுடைய கூட்டத்தை இந்த ஊரால் திரட்டி இவன் அழிச்சு போடலை என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் கூட்டமாக வந்து மதீனத்துக்கு யஸ்ரிபுக்கு வந்து உன்னோட மனைவிமார் எல்லாரும் நாங்கள் கூட்டியும் வருவோம் திருப்பி எங்கள்கிட்ட, உன்னோட சொத்துக்கள் எல்லாம் அழிச்சு போடுவோம், உன எல்லாரும் கொண்டு போடுவோம், நாங்கள் கூட்டமாக வருவோம். அதுக்கு முன்னால நாங்க வர முன்னால மதீனாவில் உள்ள இந்த முஸ்லீம்களை நீ அழிச்சு போடணும் என்று சொன்னதோட இந்த லெட்டர் வந்ததும் உபை இப்னு கலப் பயந்துட்டான், ஏன் அபூஜஹல் பொல்லாதவன் சென்னா செஞ்சுடுவான். அதனால அந்த குரேஷி காபிர்கள் மதீனத்தில் ஒன்று சேர்த்து முஸ்லீம்களோட பிரச்சனை படுத்த போறாங்க. போற நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பேத்து உபை இப்னு கலஃபையும் குரைஷி காபிர்களையும் கூப்பிட்டாங்க. அல்லாஹுடைய அருள், இப்ப முஸ்லீம்களுக்கு மதீனத்தில் மெஜாரிட்டி கூட, இப்ப மோதுறது லேசு இல்லை, மோதுறதும் லேசு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எங்களோட மோதினால் இப்ப எங்களுக்கு இடையில பெரிய பிரச்சனை வந்துடும், அங்கிருந்து இங்க வந்து பிரச்சனை உண்டாக்க வந்தால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக போக தயாராக இருக்கிறோம், உங்களை நாங்கள் தனிப்படுத்த மாட்டோம், அதனால நாங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யல, உங்களுக்கு ஒன்றும் செய்யல, அவங்களோட பாட்டுக்கு நீங்கள் இல்லைங்க எங்களோட பாட்டுக்கு நாங்கள் இருப்போம், அவனுக்கு இங்கே வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன நேரத்தில் இப்போ அபூஜஹல் எதிர்பார்த்து நிற்கிற மதீனத்தில் பெரிய கலவரம் வரும், உபையுடைய கூட்டம் பெரிய பிரச்சனை உண்டாக்கும் என்று பெரிய எதிர்பார்த்து நிற்கிற, ஆனால் ரிப்ளை ஒன்றும் இல்லை. எந்த நடக்குது விஷயம், ஒன்றும் இல்லை, அவனுக்கு ரெண்டாவது தோல்வி, ரெண்டாவது தோல்வி. இப்ப மக்கத்தில் உள்ள குரேசி காபிர்களுடைய பயம் கூடிட்டு அல்லாஹ்வுனு பயத்தை கொடுக்கிறான். இப்ப முஸ்லீம்களுக்கு ஒரு பவர் வந்திருக்குது, முஸ்லீம்கள் சாதிக்கிறார்கள், முஸ்லீம்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உதவி இருக்கிறது என்று நினைச்சு இப்ப இவன் பயந்துட்டான். இப்ப சஹாபாக்கள் மதீனத்துல போய் நின்றாலும் அவங்களுடைய எண்ணமே கஃபத்துல்லா, உம்ராக்கு போகணும், கஃபாவை பார்க்கணும், கஃபாவை தவாஃப் செய்யணும், எங்கட இடம், எங்களுக்குரிய இடம். அதனால இப்ப அந்த காலத்துல என்ன செய்யுதுண்டா, ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களோட ஆட்கள் செலக்ட் பண்ணி வச்சுப்பாங்க, அவங்களோட கையில் தான் சல்லியை கொடுத்த அனுப்புற வியாபார பொருள்கள் வாங்கிக்கும் வரச்சல்லி. அப்ப 40 பேர் கொண்ட ஒரு கூட்டம் அபு சுஃபியான் ரலியல்லாஹுடைய தலைமையில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கல அனுப்பினாங்க சிரியாவுக்கு பிசினஸ்ல. பெய்த்துட்டு வார வழியில இந்த 40 பேருட கையிலே மீக்குது, அவ்வளவு மக்கா குரேசி காபிர்களுடைய வியாபார பொருள்கள் எல்லாம் விற்பாங்க. இப்ப சஹாபாக்கள் முடிவெடுத்தாங்க, எங்கட கஃபா தான் எங்களுக்கு தேவை, இந்த உலகம் தேவையில்லை, உலக சொத்துக்கள் தேவையில்லை, எங்கட கஃபாவை தரணும், எங்கட கஃபாவை எடுக்கணும், எங்கட உரிமை. அதனால நாங்க பணிஞ்சு போகணும், முட்டு கொடுத்து போகணும், கோலத்தனமா போகப்படாது, எல்லாத்தையும் முட்டு கொடுத்து கொண்டு பணி பண்றது வேற, கோலத்தனம் வரப்படாது. கோழைத்தனம் என்று என்ன தமிழ் சரியோதனை படிச்சிருக்கிறதுனால அந்த கோழைத்தனம் தான் சொல்ற, பணிவன்பதி கோணம் முட்டு கொடுக்கணும் எல்லாம் ஈக்கோணும் அப்படின்னு எல்லாத்தையும் முட்டு கொடுக்க ஆயின கடைமி எடுத்துக்கொண்டு போவே, தாரசத்தை வந்து பிரச்சனையை போடுகிறான், சல்லி 5000 ரூபா கேட்கிறான், ஆ விட்டு கொடுத்து பணிஞ்சு போகணுமே 5000 ரூபா கொடுக்க, இன்னும் 5000 தா, ஆ அதையும் கொடுக்கு, உன கடையை எழுதித்தா அதையும் கொடுக்க, நீ வெறும் கேட்டு போறா, இது கோலத்தனம். அதனால பணிவு விட்டு கொடுக்கிற தன்மை எல்லாம் இஸ்லாத்துல ஈக்கோணும், இந்த சீரழிவு அடைத நிலைமை போக கூடாது. அதனால சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இதுதான் எங்கட கஃபா எங்களுக்கு இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கட்டம், இதை நாங்கள் விடக்கூடாது என்று சொல்லி இந்த 40 பேரு கொண்ட கூட்டம் மதீனாவால் வரும் பொழுது அவங்கள கைது செய்யணும், இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், எடுத்து இவனை பயமுறுத்தட்டி எங்கட கஃபாவை தாரா இல்லைன்னு கேட்கணும், கஃபாவை தரல நாங்கள் இவங்களை அனுப்புறல, எங்கட கஃபாவை எங்களுக்கு தரணும். இந்த இப்ப ரெடியாக கொண்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ளுக்கே இருந்த ஒரு முனாஃபிக் பேத்து அபு சுஃபியான் நாயகத்துக்கு மெசேஜ் கொடுக்கிற, எங்களை வந்துவானம், உங்களோட வியாபார பொருள்கள் எல்லாம் உங்களோட உச்சிருக்கு ஆபத்தாக இருக்கிறது. உடனே அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்தாங்கல்லா, அவங்க அந்த இடத்துல நிப்பட்டி கொண்டு அவங்களோட பிரயாணத்தை நிப்பட்டி போட்டு என்ன செஞ்சாங்கல்லா, லம்லம் இப்னு அம்ரினில் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை, ஒரு ஒரு இந்த சல்லிக்கு எதையும் செய்யக்கூடியவங்களுக்கு தானே, அப்படி ஒருத்தனை கூப்பிட்டு சொல்ற, நீ அவசரமா மக்கத்துக்கு போ, பேத்து செல்லு, எங்களுக்கு வந்து கொள்ள வாக்கு இல்லை, மதீனாவில் எங்களுக்கு இப்படி நடக்க போகுது. உடனே அவன் ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பின, அந்த ஒட்டகத்தில் பேத்து எத்தனை நாளில் போனன்ட்டு வருகிறது இல்லை, அவன் பேத்து மக்கத்தில் போய் சேர்ந்து அவனோட ஒட்டகத்திட்ட மூக்கை வெட்டி போட்டான்,
ரத்தம் வடியுது. அந்த ரத்தத்தை எடுத்து மேல பூசி உடுப்பில் இப்படி பிச்சு கொண்டான், பிச்சு காபத்துல்லா கிட்ட வந்து கத்தி கொரோட்டான், எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க, உங்களோட வியாபார பொருள்கள் எல்லாம் இப்படி அபகரிக்கப்பட போகுது, உங்களோட சகோதரர்களுக்கு எல்லாம் பெரிய ஆபத்தாயிருக்குது மதீனத்துல என்று சொல்லி கத்தினத்தோட கிட்டத்தட்ட அவ்வளவு கோத்திரத்தினர்களும் கோத்திர தலைவர்களும் அபூஜகளோட சேர்ந்து 1500 மேற்பட்ட ஒரு பட அப்படியே வந்து நின்றாங்க. யுத்தத்துக்கு தயாராகி எல்லாம் செஞ்சு இந்த முஸ்லீம்களை மதீனத்துக்கு போய் அழிச்சிடுதான் வாரன்னு சொல்லி அப்படியே வந்தான். வார வழியில இப்ப மதீனத்துக்கு வாராங்க மக்காவிலிருந்து இந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கு பேர் வந்து நஃபீர் என்று சொல்ல கூட்டம். இப்ப இங்களை வாராங்க 40, அந்த கூட்டத்துக்கு பேரு ஈர். ஈரும் நஃபீரும் ரெண்டு சைடால வருது. எதுக்கு? மதீனா முனவரா சைடுக்கு வருது. அபு சுஃபியான் நாயகம் அவங்க சொன்னாங்க, அவங்க எல்லாத்துலயும் நல்லா மூளைய யோசிப்பாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க கஷ்டம்தான், இந்த ரோட்ல போகக்கூடாது, பெரிய சுத்தன சுத்தனும் கடலோரமாக பல நாட்கள் போகும், பிரச்சனை இல்லை, நாங்க அங்கே சுத்திப்போம். அப்ப எங்களுக்கு பேத்து சேர்ந்து கொள்ளையிலும் மதீனாவால போறது கொஞ்சம் ஆபத்து. அபு சுஃபியா நாயம் என்ன செஞ்சு அவங்களோட கூட்டத்தை கடலோரமாக அப்படியே சுத்தி கூட்டி கொண்டு போய்த்து மக்கத்துக்கு போய்த்து இறங்கினாங்க. இறங்கி பார்த்தா மக்கத்துல யாருமே இல்லை. ஏன்? எல்லாமே அபூஜகளோட தலைமையில எல்லாம் போய்த்தாங்க மதீனத்துக்கு போய்த்து. இப்ப அபு சுஃபியா நாயம் என்ன செய்யறாங்களா, லெட்டர் ஒன்று அனுப்புற அபூஜகளுக்கு, கொஞ்சம் திரும்பி வாங்க, பிரச்சனையை போவான்னு நாங்க பெரிய நெருப்பு கட்டிட்டு வந்திருக்கிறோம், அதனால இப்ப இருக்காங்களா அவங்களோட பிரச்சனை போட்டுக்கொள்ளவான்னு, அவன் கேட்கிற அவங்களோட கேட்கறதுல கொடுத்துடுவோங்க என்று சொல்லி லெட்டர் அனுப்புற. லெட்டர் வருது அபூஜகளுக்கு. அபூஜகள் லெட்டரை பாக்குற, பார்த்து போட்டு என் பயந்துட்டானா, ஒரு காலம் நாங்கள் திரும்பி வர மாட்டோம், நாங்க முன்னுக்கு வச்ச காலை பின்னுக்கு வைக்க மாட்டோம், மதீனத்துக்கு வைத்து முஸ்லீம்கள் அழிச்சு போட்டுதான் வருவோம்னு முடிவு எடுத்தான். மதீனத்துக்கு வைத்து முஸ்லீம்கள் அழிச்சு போட்டுதான் வருவோம். இப்ப இந்த இடத்துல இருந்தாங்க சில சில கோத்திரத்தினர்கள், பனு சுஹரா, பனு அதி, பனு முஸ்தலிக், இவங்க எல்லாரும் அவங்க ஆக்களை கூப்பிட்டு கொண்டு, இது வீணான பிரச்சனை, நாங்க ரிட்டர்ன் போமண்டு ஒரு கூட்டம் திரும்பி அப்படியே மக்கத்துக்கு போனாங்க. கிட்டத்தட்ட 500 போனாங்க. இப்ப 1500 கிட்டத்தட்ட 500 போனா எத்தனை பேரும்? 1000 மிஞ்சினாங்க. இந்த 1000 யுத்தத்துக்கு ரெடியாக கொண்டிருக்கிறவங்க தான். இப்ப இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ஒரு மஷூரா வருது. இவங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு மக்காலிருந்து பெரிய ஒரு படை வருது, இவங்களை சிரியாவில் இருந்தும் வராங்க, நாங்க யார டார்கெட் பண்ணிப்போம்? சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சூழல்லா, எங்களுக்கு இப்ப இவங்களோட பிரச்சனையே இல்லை, இவங்களை டார்கெட் பண்ணிப்போம். சும்மா சரியா அவங்க அடி இவத்துல கோடிக்கணக்கு சல்லிக்கு இது எடுத்தா எங்களுக்கு எவ்வளவு பிசினஸ்களை முன்னேற்றி கொள்ளும், அப்படி என்னமே இல்லை, அவங்க சல்லிக்காக அதுக்காக வேண்டிதான் இந்த வியாபார பொருள்களை எடுக்கணும்னு சொல்லியிருந்தால் அவங்க இதைத்தான் டார்கெட் பண்ணணும். அதை பத்தி சிந்தனை வானம் யார சூழல்லா, நாங்க இவங்களோட போம், இவங்களோட போராடுவோம், நாங்க வெற்றி அடையணும் யார சூழல்லா. பாருங்க, அப்ப சும்மா சரி அங்கதான் என்று முடிவொண்டு வந்திருந்தால், இங்களை பேய்த்திருந்தால் அவங்க ஏற்கனவே பேய்த்து இங்க வந்து மதீனத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு பேசிப்பாங்க. ஆனா சஹாபாக்களுடைய ஈமானியத்தான முடிவுகள் இது, இதுல பெரிய பாடம் இருக்குது. வாழ்க்கையில் எந்த சேர்ந்து முடிவெடுக்கும் பொழுது சொந்த லாபத்துக்காக, எங்கட சொந்த சிந்தனைக்காக நாங்கள் முடிவெடுக்க கூடாது. நாங்கள் அல்லாஹ் ரசூலை நினைச்சு முடிவெடுக்கணும், மார்க்கத்தை நினைச்சு அல்லாஹ்வை பயந்து முடிவெடுக்கணும். நாங்கள் எங்கட லாபங்களுக்காக துன்யா அடைவதற்காக முடிவெடுத்தால் அதுல பரக்கத் இருக்காது, அதுல வெற்றி இருக்காது. அது குடும்ப விஷயமா இருக்கட்டும், திருமண பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், பிசினஸ் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் பயந்து முடிவெடுக்கணும். இப்ப அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு கருத்து வருது, சரி அவங்க மதீனத்துக்கு வந்ததுக்கு பிறகு யுத்தம் செய்வோமா, நாங்க போய் யுத்தம் செய்வோமா? அவ சொன்னாங்க, இங்க வந்தா இங்க எல்லாம் எங்களுக்கு இறக்கமானவங்க இருக்கிறாங்க, இங்க பொம்பளைகளை சின்ன பிள்ளைகள் எல்லாம் மணியா செஞ்சு போட்டுடுவானு, நாங்க இங்கிருந்து வெளியாகி போவோம். போனாங்க. கிட்டத்தட்ட 319 சஹாபாக்கள் அப்படியே போனாங்க. போற வழியில அந்த குரேஷி காபிர்களும் வந்தாங்க. கிட்டத்தட்ட மதீனத்திலிருந்து 162 அங்கே போறதுக்கும் மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 250 இங்கிட்டு வரதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான், ஒரு ஏரியாவோட பேர் தான் பத்ர். ஒரு பத்ர்னு சொல்லக்கூடிய ஏரியா. இப்ப நான் சொல்றதா நீங்கள இது கட்டுக்குருந்தேனா, கட்டுக்குருந்தான் அந்த மாதிரி, இப்ப 10 இப்படி ஒரு ஏரியா கழிக்கு தானே, இப்போ அந்த மாதிரி ஒரு ஏரியாட பேர் தான் பத்ர் என்று சொல்லக்கூடிய ஏரியா. அப்போ பத்ர் இப்னு நாரின் என்ற ஒருத்தர் ஒரு கிணறு தோண்டினார், அதனால் அந்த இடத்துக்கு பேர் பத்ர். இந்த பத்ர் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் ரெண்டு கூட்டத்தினர்களும் ஒன்று சேர்றாங்க, ரெண்டு கூட்டத்தினர்களும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்த நேரத்தில் அருமையான பெருமக்களே, இப்போ யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகிற கட்டம், இந்த கட்டத்தில் நாங்கள் விலங்கெடுக்கணும். சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் எப்படி இந்த யுத்தத்துக்கு தயாரானார்கள், காபிர்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், இப்ப ரெண்டு சைடுக்கும் ரெண்டு கூட்டமும் வந்து நெருங்கி இருக்கிறாங்க, நடுவுல யுத்தம் நடக்க போற இடம்,
ஆனால் அல்லாஹு தஆலா நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க இந்த சஹாபாக்களை பார்க்கறாங்க, அவங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. இந்த 320 சஹாபாக்கள்ல 60 முஹாஜிரீன்கள், கிட்டத்தட்ட 240 அன்சாரிகள், மதீனத்து சஹாபாக்கள் 240, மக்கா சஹாபிகள் கிட்டத்தட்ட 60 பேர். இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தஆலா இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழிச்சு போட்டா இதுக்கு பிறகு உன்னை வணங்குறதுக்கு இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை நீ அழிச்சு போட்டா இதுக்கு பின்னால உன்னை வணங்குறதுக்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை பாதுகாத்து தந்திரியா அல்லாஹ் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க. இந்த நேரத்தில் நர்மையான பெருமக்களே, சஹாபாக்கள் யாரும் பயந்து கொண்டு வரல, இல்ல மௌத்துக்கும் ரெடியாகித்தான் வந்தாங்க, யாரும் பயந்து கொண்டு வரல. அப்ப சஹாபாக்கள் மட்டுமல்ல, அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளும் அவ்வளோ பேரும் தைரியப்படுத்தி தான் அனுப்பிக்கிறாங்க. அவ்வளோ பேர், அவ்வளோ சஹாபாக்கள். இந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க, அவங்களோட விடத்தில் பார்க்குறாங்க, அவங்க மிச்சம் உற்சாகத்தோட தைரியமானவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொன்ன விஷயங்களும் இருக்குது, டைம் நல்லா தாண்டிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சு கொள்ளணும் என்பதனால் நான் சொல்கிறேன். இந்த கட்டத்தில் தான் சஹாபாக்கள் எழும்பினாங்க. எழும்பி சொன்னாங்க, யார சூழல்லா நாங்கள் யுத்தம் செய்வோம், யார சூழல்லா நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். யார சூழல்லா இங்கிருந்து நீங்கள் யமனில் உள்ள பர்குல் ஹமாதண்ட பகுதிக்கு இந்த தவந்து தவந்து போக சொல்லுங்க, நாங்கள் உடனே தவந்து தவந்து போவோம். யார சூழல்லா நீங்க போய் எங்களுக்கு கடல் நடுகுல மூழ்க சொல்லுங்க, நாங்க எல்லாரும் போய் கடல் நடுகுல மூழ்கி விடுவோம். யா ரசூலல்லாஹ் இன்னொரு சஹாபி எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் பனு இஸ்ராயலர்கள் அவங்களோட நபி மூசாவுக்கு சொன்னாங்களே, இதுஹப் அந்த வரப்புக்க ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், இப்படி நாங்க சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ். ஏன் தெரியுமா, மூசா நபிக்கு அல்லா சொல்ற மிஸ்ருக்கு பேர் யுத்தம் செய்ய சொல்லி மூசா நபி என்ன செய்த 10 தலைவர்களை தெரிவு செஞ்சு அனுப்புற, மிஸ்ர கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. இவங்க பார்த்துட்டு வந்தா மிஸ்ரில் உள்ளவங்களோட சைஸ் பெரிய சைஸ். இவங்க வந்து சொன்னாங்க, அல்லாஹ் நபி மூசாட வந்து சொன்னாங்க, நபி மூசாவே நீங்களும் உங்களோட ரப்பும் யுத்தம் செய்யுங்க, எங்களுக்கு அவனோட யுத்தம் செய்யல, நாங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டு இப்போ யாரு வெத்துற யாரு சூக்குற எங்களுக்கு மட்டும் யுத்தம் செய்யல வேண்டாங்க. இதை சொல்லி காட்டி போட்டு சொன்னாங்க, யார சூழல்லாம் இந்த பனு இஸ்ராயலர்கள் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். உங்களோட சேர்ந்து யுத்தம் செய்வோம், உங்களோட முன்னாலையும் பின்னாலையும் வலதாலையும் இடதாலையும் இருந்து உங்களோட உயிரை பாதுகாத்து எங்களோட உயிரை கொடுத்து யுத்தம் செய்வோம். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் வீரம் கொண்ட வார்த்தைகளை சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, இந்த கட்டத்தில் தான் 17வது இரவு, பின்னே நாங்கள் 16வது நோன்பு திறந்தா இதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த இரவு தான். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நாயன் ஒரு அழகான ஒரு தூக்கத்தை கொடுத்தான். அந்த தூக்கத்தில் அவ்வளோ சஹாபாக்களுக்கும் ஒரு கனவு தெரிவிப்படுது, நாங்கள் பெரியோரு கூட்டம் ஆனால் இந்த காவிரிகள் சின்னொரு கூட்டம். இப்போ இது ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதே மாதிரி ஒரு மலை ஒன்று பெய்யுது, அந்த மலை பேஞ்சத்தோட சஹாபாக்கள் நிற்கிற அந்த ஏரியா வந்து கொஞ்சம் யுத்தம் செய்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாம் சும்மா நல்ல இந்த அதாவது நல்ல இந்த பொருத்தமான இடமாக மாறிட்டு அந்த தண்ணியில் அப்படியே கலாவி கொண்டு போய் காவிரிகளுடைய சைடு எல்லாம் அப்படி சேகராகி அவனுக்கு நிற்கிறதுக்கு மேலாத நிலைமைக்கு அப்படியே பேசிட்டு. இப்போ இந்த கட்டத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகமாங்க திடீர்னு ஜாமத்தில் முடிச்சு பார்க்குறாங்க, நாயகமாங்களை காணலை. அப்போ இந்த பத்ரு போனவங்களே தெரியும், மஸ்ஜிதுல் ஆரிஷன் ஒரு பள்ளிவாசல் வண்டி போய்க்குது, அந்த இடத்துல நான் உட்கார்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே இப்படி வச்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட கக்கம் கூட விளங்குற அளவுக்கு அவங்களோட மேல் இருக்கக்கூடிய ஒரு போர் உண்டு, அது அப்படியே பறந்து பேத்திக்குது. அபூபக்கர் சித்திக் நாயகமாங்க அப்படியே போய் அதை எடுத்து அப்படியே மேலே போச்சினாங்க. பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை பாதுகாத்து தா, யா அல்லாஹ் நீ அளித்த வாக்குகளை நிறைவேற்றி, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை அழிச்சிடாத, யா அல்லாஹ் இதுக்கு பிறகு உனக்கு சுஜூது செய்ய யாரும் இருக்க மாட்டான் யா அல்லாஹ் உலகத்தில்னு சொல்லி யார் அந்த பதில் சஹாபாக்களை காட்டி காட்டி அல்லாஹ் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த கட்டத்தில் அருமையான பெருமக்களே, யுத்தம் ஆரம்பிக்கப்படக்கூடிய கட்டம் மறுநாள் காலையில் இந்த சைட் இந்த பக்கத்தில் குறைசி காபிர்களும் இந்த பக்கத்தில் சஹாபாக்களும். இப்போ யுத்தம்டா நாங்கள் நினைக்கக்கூடாது, வந்ததோடு எல்லாம் அடிச்சு கொண்டு தகாத்து கொண்டு பிரட்டி கொண்டு களத்தால் பிடிச்சி கொண்டு போகிறதில்லை, அது இந்த காலத்தில் நடக்கிற யுத்தங்கள். அந்த காலத்தில் யுத்தங்களுக்கு ஒரு முறையொண்டி இருக்குது, இந்த பக்கத்தால் ஒரு 3 பேர் வந்தால் இந்த பக்கத்தாலே 3 பேர் தான் வரணும், இவங்க ஒரு 5 பேர் வந்தால் இங்கிலேயும் ஒரு 5 பேர் தான் வரணும், அந்த 5 பேரா 3 பேரா அவங்களுக்கு தான் யுத்தம் நடக்கும். ரெண்டு சைடால் யாருக்கும் நடுவுக்கு வரையலாம், அவங்க பார்த்து கொண்டு தான் இருக்கணும்.
அதுக்கு பின்னால் இவங்களுக்கு இடையில யுத்தம் நடக்கும் பொழுதுதான் அவங்க பாரா இல்லையா அடுத்தவங்க அனுப்புறான்னு முடிவெடுப்பாங்க. அப்ப இந்த பக்கத்துல குரேசி காபிர்கள் அனுப்பினாங்க உத்துபாவையும் ஷைபாவையும் வலீதையும். உத்துபா உத்துபட மகன் ஷைபா அது மாதிரி வலீத் முகீராட மகன் நினைக்கிறேன் வலீத் இந்த மூணு பேர் மூணு தலைவர்கள் மூணு பேர். இந்த மூணு பேரும் வந்ததோட இந்த பக்கத்துல வந்தாங்க மக்காவை சேர்ந்த சஹாபாக்கள் மூணு பேர் மதீனத்தை சேர்ந்த அன்சாரி சஹாபாக்கள் மூணு பேர் வந்தாங்க. அன்சாரி சஹாபாக்கள் மூணு பேர் வரல முந்தின நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஏண்ட கட்டளை இல்லாம யாரும் முன்னுக்கு வரக்கூடாது ஏண்ட உத்தரவு இல்லாம யாரும் முன்னுக்கு வரக்கூடாது சின்ன புள்ளில் வந்திருந்தேன்னு அநியாயம் செய்யக்கூடாது பெண்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது வயதாளிகளை கொலை செய்யக்கூடாது அவங்களோட யுத்தம் இப்படி எல்லாம் நிறைய இது சொல்றாங்க. யுத்தங்களிலே அந்த அதாவது சிங்களத்துல சொல்றேன்னா மானுஷிய மிகவராக் மானுஷிய மிகவராக் சட்டன் பீமத்துல தியத்கரப்பு நாயக்கியாவுன்னு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றேன். அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் உலகத்துல கொடுத்தவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க. இப்ப இத இந்த நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உத்தரவோட மூணு சஹாபாக்கள் வந்தாங்க. வந்தத்தோட இங்களை குறைச்சி காபிர்கள் கத்தி கொரோடுறானுவன் இவங்களோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை இவங்களை அனுப்புங்க இவங்களை அனுப்புங்க ஏழுமண்டா தைரியம் இருக்குதுண்டா எங்களோட உறவாக நின்று போட்டு போனானு இல்லையே அவனுள்ள வரச்சிருங்க அவனு யார சொல்ற மக்காலிந்து போன முஹாஜிரிங்களை கூப்பிடுற அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூணு பேரும் பின்னுக்கு எடுத்துவாங்க. இப்ப மக்கா சஹாபாக்கள் ஒழிச்சு கொண்டிருக்கிறாங்களா அப்படி என்ன முகத்தை கண்ட என்ன அனுப்புவதோ என்ன அனுப்புவதோ தெரிய வேண்டு அவ்வளவு சஹாபாக்களும் நெஞ்சே முன்னு தள்ளி முகத்தையும் தள்ளி கொண்டு என்ன சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்களா ஏன் இதுல கலந்து கொண்டா இதுல ஷஹீதானா கிடைக்கிற நன்மை கிடைக்கிற பாக்கியங்களிலும் சஹாபாக்கள் அறிஞ்சு வச்சாங்க. அதுல வடியக்கூடிய ரத்தத்துடைய பொறுமதியை விளங்கி கொண்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க யார்ட பேரே ஹம்சா ரலியல்லாஹு அன் அல்லாஹ்வுடைய சிங்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிங்கம் ஹம்சா நாயகத்துடைய பேரை சொன்னாங்க. ஹம்சா நாயகம் முன்னுக்கு வந்தாங்க ஏன் தெரியுமா ஹம்சா நாயகமும் உமர் ரலியல்லாஹு அன் அவங்களும் தான் இஸ்லாமிய வரலாற்றில் மக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வீரத்தால் அந்த வீரத்தால் இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய உதவி செஞ்சவங்க ஹம்சா நாயகம் உண்டு அடுத்தவங்க உமர் ரலியல்லாஹு அன் அவங்க. அந்த ஹம்சா நாயகத்தை முன்னுக்கு வந்ததோடு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பயம் உண்டு ஹம்சா நாயகத்தை பற்றி நல்லா தெரியும். ரெண்டாவது அலி ரலியல்லாஹு அன் மூணாவது அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன் இந்த மூணு பேரும் வந்தாங்க. மூணு பேரும் வந்தாங்க இந்த குரைஷி காபிர்களை உத்துபா ஷைபா வழி தீக்கிறாங்க. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோட ஹம்சா நாயகம் அங்க வாழ சுத்துவாங்க ஒரு வேகம் அப்படி அவன் செத்து மடிஞ்சிட்டான் உத்துபா அது மாதிரி ஷைபாவும் செத்து பேத்துட்டான். இப்ப அடிவழியல்லவங்களோட வெட்டினத்தால ஒத்துனா அடுத்தவன் வலிந்து வந்து அப்படியே அவன் கால் வெட்டிப்பட்டு விழுந்துட்டான். இப்ப இவனுக்கு தோல்வி இந்த தோல்வி வந்த கட்டத்தில் என்ன செஞ்சானுல்லண்டா வேகமாக வந்தானுள் அவ்வளவு கூட்டமும் இந்த வார கட்டமிகுதே அருமையான பெருமக்களே சஹாபாக்கள்கிட்ட யுத்தம் செய்வதற்கு ஆகவும் தேவை வந்து குதிரை இக்கோணும் குதிரைக்கு மேலே ஏறினா யுத்தம் செய்ய லேசி குதிரையை நல்லா பழக்கி வச்சுக்கொண்டா அதை கையால் பிடிச்சு கொண்டா இப்படி வாழால வெட்டிக்கொண்டு போயிரு. இப்ப குறைசி காபிர்களிடத்துல 600 குதிரை 200 குதிரைகள் 200 குதிரைகள் அது மாதிரி யுத்தத்துக்குரிய ஆடைகள் இருக்குது ஆடைகள் 600 ஆடைகள் அவங்கள்ட்ட இருக்குது. சஹாபாக்கள்கிட்ட மூணு குதிரைகள் மூணு குதிரை 70 ஒட்டகம் யுத்தத்துக்குரிய ஆடைகளும் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களும் எங்களோடு இருக்கிறாங்க இது மட்டும்தான் அவங்களுக்கு ஆயுதம். இந்த தைரியத்தில் தான் போனாங்க வேற பாதுகாப்பு அவங்க அமைச்சு கொள்ளல. இப்ப யுத்தம் ஆரம்பிச்ச நேரத்தில் காபிர்கள் வந்து சஹாபாக்களை வெட்டுறாங்க. கிட்டத்தட்ட 14 சஹாபாக்கள் அந்த யுத்த காலத்தில் அவடத்துல ஷஹீதானாங்க. அதே மாதிரி சஹாபாக்களும் இந்த காபிர்களை தாக்க தொடங்கினாங்க. இந்த நேரத்தில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப யுத்தம் ஆரம்பிச்ச கட்டம் அல்லாஹும்மா ஆத்தினி மா வாத்தனி யா அல்லாஹ் எனக்கு தந்த வாக்கனை நிறைவேற்றுவிடியா அல்லாஹ் என்று சொல்றாங்க. யுத்தம் ஆரம்பிக்கிறதோட ஒரு வேகமாக குதிரை என்று வருது. இந்த குதிரை வேகமாக வந்து யுத்த காலத்தில் நடுவில் அப்படியே ஒரு பிரேக் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே புழுதி பறக்குது. புழுதி பறந்தத்தோடு ஒரு சத்தம் கேட்குது. அந்த குதிரையை ஓட்டக்கூடியவர் சொல்றாரு உக்குதும் யா ஹைசும் உக்குதும் யா ஹைசும் ஹைசுமே விரைந்து போ விரைந்து போ ஹைசும் வந்து விட்டதா. ஹைசும் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குதிரை தானே. அப்ப ஜிப்ரீல் வந்து விட்டாரா. அந்த புழுதிகள் அப்படியே குறைஞ்சி போன நேரத்தில் பார்க்கிறாங்க இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்திச்சொல்கிறார்கள் அபூபக்கரே இதோ ஜிப்ரீல் வந்து விட்டார் இதோ ஜிப்ரீல் வந்து விட்டார். பின்னால பார்க்கிறாங்க கருப்பு
கருப்பு நிறத்துக்கும் சிவப்பு நிறத்துக்கும் பச்சை நிறத்துக்கும் தலப்பா கெட்டிக்கொண்டு மலக்குமார்கள் ஆயிரம் 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 மலக்குமார்கள் யுத்த களத்துக்கு இறங்குறாங்க. இறங்கி யுத்தம் நடக்கிறது. சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரும் வெற்றியை கொடுத்தார் என்றால், ஒரு காபிர் வரும் பொழுது ஒரு சஹாபி வாளை எடுப்பாரு வெட்டுறதுக்கு. இப்படி வாளை எடுக்கும் பொழுது வந்த காபிர் கிட்ட வரோம் இல்ல தூரத்தில் இருக்கிறான், அவன் உடம்பு வேறையாகுது, களத்து வேற பொழுது. இவன் இறைதத்துக்கு ரெடி ஆகிறாங்க, அவன் அப்படியே பணிய புழுதான், செத்து புழுதான். யார் இது குத்தினது, யார் வெட்டினது? இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ரமைத்த இத் ரமைத்த வலாகின் அல்லாஹ் ரமா. நீங்க எரியல்ல, நீங்க எரிய தயாராகும் பொழுது அல்லாஹ் எரிந்து விட்டான் மலக்குமார்களை கொண்டு. வமா கத்தல்த இத் கத்தல்த வலாகின் அல்லாஹ் கத்தல், நீங்க கொலை செய்யல்ல, நீங்க கொலை செய்ய போகும் பொழுதே அல்லாஹ் கொலை செஞ்சு விட்டான். அந்த ஐயாயிரம் மலக்குமார்கள் வந்து யுத்த களத்தில் இறங்கி அந்த காபிர்களுடன் போராடினார்கள். அருமையான பெருமை இந்த கட்டத்தில் தான் அல்லாஹு தஆலா நாயகம் சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்து இந்த குரேஷி காபிர்கள் தோல்வி அடைஞ்சு போனாங்க. ஆனா குரேஷி காபிர்களுடைய தலைவர் அபூ ஜஹில் போகவில்லை. அவனை கொண்டது வந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு முஅவ்வித் ரலியல்லாஹு, ரெண்டு பேரும் சின்ன வாலிப சஹாபி. நம்ம சொல்றா அந்த ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது புகாரில் வரக்கூடியது. ஓலெவல் செய்த ஏஜ் மாதிரி இருக்கும், ஓலெவல் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு மாதிரி ஏஜ் இருக்கும். ரெண்டு பேரும் யுத்த காலத்தில் வந்து ஒரு வாலண்டு இப்படி பின்னுக்கு வச்சுக்கொண்டு இப்படி பூந்து பூந்து போகிற ஒத்திருமாவுக்கு ஒன்றும் செய்தவும் இல்லை, சின்னவங்க தானே. அப்போ இவங்க வந்து அப்துல் ரஹ்மான் பின் ஆஃப் ரலியல்லாஹு கேட்குற, எங்கே அபூ ஜஹலன்ட்டு கேட்குறேன். அப்போ அவங்க சொல்ல, என்னத்துக்கு அவனை தேட்ட நீங்கள், அவனை கொல்லணும். அவன் தார் தெரியுமா, இந்த கூட்டத்து தலைவர், பரவாயில்ல, அவனை கொல்லணும். நீ என்னத்துக்கு இந்த யுத்த காலத்துக்குள்ள பூந்திக்கிறீங்க? இல்லை, அவனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவளுக்கு இந்த அபூ ஜஹல் வந்து அடிச்சிக்குதான், கொலை செய்ய பார்த்துக்கிறான், அநியாயம் செஞ்சிக்குதான், எங்கட கையால் தான் கொல்லணும். நாங்கள் உஷுறு போனாலும் பரவாயில்ல, அவனை கொண்டுட்டு தான் நாங்கள் இக்கோ. அப்போ தான் அப்துல் ரஹ்மான் அஃப்ரலி அல்லாஹ் ஒன்றவங்க அவனை காட்டி கொடுக்குற அபூ ஜஹில. அப்போ ஒத்தர் பேர் அவன் நிற்கிற குதிரையோட காலை வெட்டினதோட அப்படியே குதிரை முழுது அடுத்த ஒரு பாஞ்சு குத்துட அபூ ஜஹிலுக்கு, அந்த இடத்துல செத்து போயிட்டான். அதனால் அருமையான பெருமக்களே, இந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட இறக்கம் அன்பு தாண்ட உசுர் ஒரு சைடில், உசுரன்றது அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட அவ்வளோ நோக்கமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உசுரத்தான் பாதுகாக்கணும். அவங்களுக்காகத்தானே அவ்வளோ மனைவிமார்களும் நியாயமாக ஹயாத்தோடு வந்தால் தான் கணவன்மாரை பாரம் எடுப்பாங்க. அவ்வளோ உம்மமாரும் தாய்மார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு வந்தால் தான் இந்த பிள்ளையில பாரம் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மயின், தன்னுடைய பிள்ளைகள் கணவன் மனைவி குடும்பத்தினர்கள் உறவுகள் அனைவரை விடவும் மேலான மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கும் வரையில் மூமினில் தானே சஹாபாக்கள் நிரூபிச்சாங்க. சஹாபாக்கள் நிரூபிச்சாங்க. இந்த நேரத்தில் 70 காபிர்கள் கொலை செய்யப்பட்டு 70 காபிர்களை கைது செய்தாங்க சஹாபாக்கள். அருமையான பெருமக்களே, அந்த கைதிகள் மூலமாக நிறைய வேல் எடுத்திருக்கிறாங்க இஸ்லாமிய வரலாற்றில். அது ஒரு உண்மையாக சொல்றேன்டா, அந்த கைதிகளை எப்படி அவங்கள நடந்து கொண்டாங்கள் என்ற விதத்தை இன்றைக்கு முழு உலகத்திலும் யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அதனால யுத்தம் நடந்துட்டு யுத்தத்தில் சஹாபாக்கள் வெற்றி அடைஞ்சாங்க. நாங்கள் நினைக்க கூடாது யுத்தம் நடந்ததுனால நாங்கள் யார் அநியாயக்காரர்களா, சஸ்தவாதீனாகுவோமா? அப்படியாக இருந்தால் அது கோழைத்தனத்தில் பேசி நிற்கும். இந்த நாட்டில் 30 யுத்தம் ஒன்று நடந்த 30 வசர திகக குரிரு திரஸ்தவாதீன் பெட்டகாப்பூர் அட்டக்கன்னு நாங்கள் இந்த நாட்டை சொல்கிறோமே. அப்போ இந்த நாட்டில் வந்து எல்டிடி மூலமாக பல கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்து 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 போனால் விட்டு கொடுக்கணும். இது வந்து இந்த நாங்கள் மைத்ரி பண்ணணுமான ரட்டை கருணாவை காட்டணும்னு அடுத்தவன ரத்தத்தை பார்க்கறதில்ல, நாங்கள் யுத்தம் செஞ்ச மார்க்கம் இல்லை என்று சொல்லி சும்மா சரி அங்கே அந்த காலத்திலிருந்த இவங்களோட மதகுருமார்கள் வந்து யுத்தம் செய்ய வேணும், அவன் கேட்குறத கொடுத்து போடுங்கோ விட்டு போடுங்கோ என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு நாடும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் அதே மதகுருமார் தான் அவங்களோட இராணுவ படையை கூப்பிட்டு புத்தே நீங்கள் போங்கோ யுத்தம் செய்யுங்க, அவனை கொள்ளுங்கோ கொண்டு கொண்டு சாகுங்கோ. அப்போ தான் என்னத்துக்கு அனுப்பினாது, மைத்ரி பண்ணணுமான இடத்துலான் மைத்ரி பண்ணணும், மைத்ரி பண்ணாத இடத்துல மைத்ரி பண்ண போனான்னு சொன்னால் உள்ளத்தையும் இல்லாமல் ஆகிக்கொண்டு தான் வரணும். அப்போ இந்த இடத்துல இன்றைக்கு சில கட்டத்தில் இந்தியாவில் சில பகுதிகளில் சொல்லலாம், ஸ்ரீலங்காவில் ஈக்கிய அந்நிய இந்த இராணுவ படையை பார்த்து அவங்க திரஸ்தவாதி எங்களை கொண்ட எங்களோட புலிகளை கொண்டுன்னு சொல்லலாம். ஆனால் உண்மைக்கு இந்த நாட்டில் உள்ள யார் சரி அப்படி சொல்கிறா இல்லை, எங்களாண்ட பிண்டேனும் இப்போ ஹசலக்க காமினியண்டா வரலாற்றில் கடவுள் மாதிரி வணங்குறான் அவனுகள். என்னத்துக்கு வணங்குற, பெரிய ஒரு அவன் முழு அந்த கேம்பே பாதுகாக்கிறதுக்காக தாண்டமேலே போம்பே கட்டி கொண்டு எதிர் படையோடு பேத்து வெடிப்பிச்சு கொண்டு செத்தான்.
அப்ப அவனுக்கு இன்னமே செல்ல கடவுள் மாதிரி வணங்குற ஏன் அவ்வளவு பேர் என் பாதுகாத்து இங்க நாங்க போன யுத்தம் செஞ்ச ரத்தத்தை கண்ட கொண்ட கொலை செஞ்ச எல்லாம் செஞ்ச ஆனால் யுத்தம் ஒண்ணு நடந்த வழிக்கு திரஸ்தவாதீனாகிறல்ல நாங்க யுத்தம் செஞ்சே திரஸ்தவாதீன்களோட ஆனா நாங்க யுத்தம் செய்தது வந்து எங்கட உரிமைக்காக வேண்டி அதே மாதிரி நாங்க நேர்மைக்காக அநியாயத்திலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அநியாயத்தை பார்த்து பார்த்து இருக்க கூடாது என்பதுதான் இஸ்லாம் சொல்லித்தருது. அதனால இந்த யுத்தங்களை பத்தி பேசும் பொழுது இப்ப சரத் பொன்சேகா அந்த காலத்துல செல்லிருப்பாரு, யுத்த களத்துக்குள்ளுக்கு செல்லிப்பாரு, ஒரு எதிரியை கண்டா கண்ட இடத்துல கொண்டு போடு, சரியா? எதிரிய கண்டா கண்ட இடத்துல கொண்டு போடு, அவன் வாப்பவா உம்மவா நானவான்னு பார்க்காது. இப்ப இது செல்லிப்பார் அந்த காலத்துல. இப்ப 50 வருஷத்துக்கு இன்னும் 50 வருஷத்துக்கு போறோம். அவட பிள்ளையை பார்த்துக்கொண்டு இவட வாப்ப எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவட வாப்ப செல்லிக்கு எதிரிகளை கண்டா கொள்ள செல்லி, ஆனால் இவரோடு சேரவான வேண்டி சென்ன ஏற்றுக்கொள்ளலுமா? அது எப்ப சென்ன? யுத்த களத்துல சென்ன. யாருக்கு சென்ன? அது கமாண்டோ ஓர்டர். அது அதோட முடிஞ்சு அது இப்ப அவட பௌத்திக ஜீவித்துக்கு பலப்பான்னு அவட பிரைவேட் லைஃபுக்கு அது கொண்டு வரதுக்கு ஏலா. இந்த மாதிரி யுத்த களத்துல வச்சு இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் இருக்குது. இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி போங்க, காபிர கண்டாவன குடவான நீங்களோட சொந்தமாய்க்கணும் பார்க்கவானம், நீங்க அல்லாஹுக்காக வந்திருக்கிறீங்க. குர்ஆன் வசனம் எங்க வந்தது? யுத்த களத்தில் இறக்கப்பட்டது. இப்ப அதை எடுத்துக்கொண்டு குர்ஆன வாசிச்சு கொண்டு குர்ஆன்ல வந்திருக்காம் சஸ்தவாதிக்குதான், காபிர கண்டிடத்துல கொலை செய்ய சொல்லிக்குதான், டிரான்ஸ்லேட்லிக்குதான் ரெண்டு பேசுறாங்க. பேசினதோட என்ன பாருங்க, முஸ்லீம்கள் இப்படிப்பட்டவங்க ரெண்டு பாருங்க. யாருக்கு சொன்னது? எப்ப வந்தது? இதுக்குதான் உதாரணம் போட்டேன். அவன் யுத்த களத்துல சொன்ன அதோட முடிஞ்சு, அது கமாண்டோட அதுக்குள்ளுக்கு. இது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவளுக்கு இறைவன் அல்லாஹு தஆலா நாயன் நீங்க இப்படி யுத்தம் செய்யுங்க, இப்படி கொலை செய்யணும், இப்படிதான் கொணும் என்று. ஆனால் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகும் கண்டிஷன் போட்டது கூறுவான் தான். எல்லாம் யுத்தம் முடிய காட்டினா ஆர்டர் போட்டாங்க. யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு கைதிகள் எடுத்து கற்பழிக்கணுமா, கைதிகளோட பொருள்கள் அபகரிக்கணுமா, அநியாயம் செய்யணுமா, அவன் அடிக்கணுமா, அநியாயத்துக்கு மேல அநியாயம் செய்யணுமா, உலகத்தில் எல்லா யுத்தத்திலும் நடக்குது. ஆனால் யுத்தத்துக்கு பிறகு நிறைய குர்ஆன் வசனம் வந்திருக்கு. இஸ்லாம் மட்டும்தான், நீங்க இவங்களோட இப்படி நடந்து கொள்ளுங்க, இவங்களுக்கு இப்படி செய்யவான, இவங்களோட இப்படி நடந்து கொள்ளுங்க. எவ்வளவு அன்பு, பாசம், இரக்கம், அருமையான வருகளே, இதே இந்த உலகத்தில் எங்களுக்கு தெரியாததுக்கு நிறைய பேர் இதை சர்ச் பண்ணி இந்த புதுசா கொண்டு வந்திருக்கிறான் தானே. இஸ்லாத்துல திரஸ்தவாதிக்குது, குர்ஆன் செல்லுது, ஆள் கொல்ல செல்லி, ஆட்களை கொண்டு போட செல்லி, இதை வச்சு இன்றைக்கு நிறைய பேர் பேசுறாங்க தானே. ஆனா இதை சர்ச் பண்ண பேச படிக்க பேச்சு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. சுபஹானல்லாஹ், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களை மாதிரி ஒரு யுத்த படைக்கு தலைவர் உலகத்துல யாருமே கிடையாது. யுத்தத்துல கைது செஞ்சவங்களோட இவங்க நடந்து கொண்ட மாதிரி உலகத்துல யாருக்கும் நடக்க முடியாது. அப்படி எதிரியா வந்தவனுக்கு இப்படி அன்பு காட்ட முடியும் என்றால் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் முடியும். இஸ்லாத்தை எங்களுக்கு வளர்க்கேலும் இந்த யுத்தத்தை சரியா பேசினார். யுத்தம் என்பது அல்லாஹ் வச்ச வேலை இந்த நாட்டிலே நடந்துட்டு 30 வருஷம், அது நடக்காமலே இவ்வளவு ஆளுமீன்னு இவனுக்கு விளம்பரத்தை கஷ்டமா பேசிக்கும். ஆனால் இந்த நாட்டில் லேசி அல்லடகா, நாங்க சிங்கள மொழியில பல ஆயிரக்கணக்கு மஜ்லிஸ்களை கலந்து கொண்டு அந்நிய பௌத்த மத கிறிஸ்தவ மத மதகுருமார்கள் பல நூற்றுக்கணக்கு பேரை வச்சுக்கிறோம். நாங்க தைரியமாக இந்த விஷயங்களை பேசுகிறோம், நாங்க ஹக்க விளங்கி வச்சிருக்கிறோம். இது பிழையண்டா, இது தவறென்றால் இந்த மார்க்கத்துல நாங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க இது ஹக்கு சுட்டி தான் இருக்கிறோம். எங்கட குர்ஆன்ல வந்ததுனால எல்லாம் எங்களுக்கு நாங்க எங்கட அறிவை போட்டு 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 சமாளிக்கிறதல்ல. இது என்ன நடந்தது, உண்மைக்கு குர்ஆன் என்ன சொல்லுது, எப்படி பேசுது, என்ன விஷயம், என்ன இதுல நடந்து கொள்றது என்பதை இதைத்தான் ஆரம்பத்துல சொன்னேன். நாங்க படிக்கணும், நாங்க தெரியணும், எங்கட பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுக்கணும், அப்பதான் நாளைக்கும் அவங்களும் வந்து தைரியமாக போவாங்க. இல்லாட்டி நாளைக்கு இது எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து ஒருத்தன் எங்கட பிள்ளையோட தலையை கழுகினா, ஓட மார்க்கம் பாரு, இப்படி செஞ்சிக்கு, கொலை செஞ்சிக்கு, யுத்தம் செஞ்சிக்கு, காபிர கண்டா கொலை செய்ய சொல்லி குர்ஆன் இத்தனா வசனம் சொல்லுது, அவன தலைவர்கள் சின்ன தெளிவுக்குன்னு வந்து எங்கட பிள்ளையோட சின்னத்தோட எங்கட பிள்ளைக்கும் விளக்கம் இல்லை. மீதானே பாரு குர்ஆன், எங்களை மாற நோண்டி எங்களுக்கு வெக்கமே முகம் காட்ட முடியாது என்று நிலைமைக்கு நாங்கள் ஆளாக்கப்படாது. அதனால் அல்லாஹு தஆலா நாயே இந்த மேலான பதில் சஹாபாக்கள் உலகத்திலே மனிதர் உலகத்திலே சிறந்த மனிதர்களான அந்த மேலான சஹாபாக்களுடைய பொருட்டினால் பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா எங்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றார்கள், உஸ்தாத்மார்கள், சகோதர சகோதரிகள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் இவ்வளவு நேரம் யா அல்லாஹ் எங்களுடைய நேரங்களை செலவழித்து உட்கார்ந்து யா அல்லாஹ் உன்னுடைய மேலான அந்த சஹாபாக்கள் பத்ர் சஹாபாக்களை பற்றி நாங்கள் படித்தோம் யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பத்ர் சஹாபாக்களும் யா அல்லாஹ் செஞ்ச தியாகங்களை பட்ட கஷ்டங்களை நாங்கள் படித்தோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் மேலான அந்த சிறந்த சஹாபாக்களோடும் சொர்க்கத்திலே ஒரே மஜ்லிஸிலே நீ வந்து சேர்த்து வைப்பாயாக. எங்கள் எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தருவாயாக. உள்ளங்கள் இருக்குகின்ற எல்லா தேவைகளையும் நல்ல ஹலாலான தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ்
காலங்களை ஈமானை நீ பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் நமது முன்னோர்கள் யா அல்லாஹ் எப்படிப்பட்ட கடல் அலை போன்று கஷ்டமான மலைகளுடைய அளவுக்கு கஷ்டமான விடயங்களாக இருந்தாலும் யா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களை முன்வைத்து கேட்ட நேரத்தில் நீ கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத பயங்கரமான நோய் நொடிகளை கூட யா அல்லாஹ் அந்த பத்ர் சஹாபாக்களுடைய திருநாமங்கள் ஓதப்பட்ட இடத்துல கேட்ட துவாவின் மூலமாக நீ சுகத்தை கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ். நீ அந்த பத்ர் சஹாபாக்களுக்காக இந்த உலகத்தில் எதனையும் நீ செய்யக்கூடியவன் என்பதனை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த அளவுக்கு நீ பத்ர் சஹாபாக்களை நீ கண்ணியப்படுத்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த சஹாபாக்களை கண்ணியப்படுத்துவதற்காக எங்களுடைய முன்னோர்கள் எங்களை வழிநடாத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். மேலான பத்ர் சஹாபாக்களை புகழ்ந்து பத்ர் மூலூதன் யா அல்லாஹ் அந்த பத்ர் சஹாபாக்களுடைய புகழ் மாலைகளை கூட எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவைகளை ஓதி நமது முன்னோர்கள் வெற்றி அடைந்தார்கள் யா அல்லாஹ். உலமாக்களே இல்லாத காலத்தில் யா அல்லாஹ், உஸ்தாதுமார்களே இல்லாத காலத்தில், மதரசாக்களே இல்லாத காலத்தில் யா அல்லாஹ் எங்களை நமது முன்னோர்கள் நமது பிள்ளைகள் என்று சொல்லி ஒழுக்கத்தோடும் மார்க்க அறிவோடும் மதபு ஒழுக்கத்தோடும் நல்லவர்களாக வளர்த்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் உலமாக்கள் மதரசாக்கள் கூட கூட அந்த அவர்களுக்கு நன்றி இல்லாதவர்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து விடாமல் எங்களை நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உன்னிடத்திலே கேட்ட எல்லா நலவுகளையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. எந்தெந்த கடிதங்களை எல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை கடிதங்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சையிதுனா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா அலிஹி வஸஹ்பி அஜ்மைன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். لا إله إلا الله لا إله